அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபல முதில்லலா வ மன் யுத்லில் ஃபல ஹாதியலா வ அஷ்ஹது அல்ல இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத் ஜல்ல ஷானுஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், அன்புக்குரிய நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரொருளால் இரண்டு தினங்களை அவனது மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக ஒதுக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மையுரிதுல்லாஹு பி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன், அல்லாஹ் யாருக்கு நன்மையை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க விளக்கத்தை அளிக்கிறான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸின் அடிப்படையில் அல்லாஹு தஆலா என் மீதும் உங்கள் மீதும் ஹைரை, நன்மையை நாடியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பின் சகோதரர்களே, தமிழ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே, அதிலும் குறிப்பாக குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்கள் மத்தியிலே பல்வேறுபட்ட அகீதா ரீதியான குளறுபடிகள் இன்று புகுத்தப்பட்டிருக்கிறது. குர்ஆன் ஹதீஸ் என்கிற பேரிலே இது பேசப்படுகின்ற காரணத்தினாலும், பேசுகின்றவர்களுடைய கையில் இருக்கக்கூடிய மீடியா வளர்ச்சி காரணமாகவும், அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா வழங்கிய சில திறமைகள், பேச்சாற்றல், வாதத்திறமை, தெளிவாக இலகுவாக புரிய வைக்கக்கூடிய சுபாவம், இது போன்ற காரணங்களினாலும் இந்த வழிகேடுகள் மக்கள் மத்தியிலே பரவி வருகிறது. இதிலே நாம் காலையிலிருந்து சஹாபாக்கள் சம்பந்தமான நமது நிலைப்பாடு என்ன என்பது தொடர்பாக சகோதரர் ஐயூப் அவர்கள் பேசினார்கள். நிகழ்ச்சியை நடத்துகின்றவர்களே, அந்த சஹாபாக்கள் விஷயத்துக்கு இவ்வளவு போதும் என்று முடிவு செய்து விட்டீர்கள் என்றால், சஹாபாக்கள் விஷயத்திலே தெளிவாக எமது நிலைப்பாடு இதுதான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு கோணத்திலே இது சம்பந்தமான சில செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அன்பின் சகோதரர்களே, வழிகட்ட எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, சஹாபாக்களை குறை சொல்லாத ஒரு வழிகட்ட பிரிவு இல்லை. சஹாபாக்களை ஒரு கூட்டமோ ஒரு தனிநபரோ குறை சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் வழிகேடர்கள் என்பதற்கு அதுவே ஆதாரம். ஏற்கனவே பேசுகின்ற போது சியாக்கள் சஹாபாக்களை திட்டுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லப்பட்டது. அப்படி திட்டுகின்றவர்களும் தாங்கள் தங்களுடைய தவறான வழிக்கு சில குர்ஆன் வசனங்களை, ஹதீஸ்களை தான் ஆதாரமாக சொன்னார்கள். உதாரணத்துக்கு நான் ஒன்றை சொல்கிறேன். அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா, வமா கான லி முஃமினி வலா முஃமினத்தின் இதா கலல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் ஐயக்குன லஹும் ஹைரத்து மின் அம்ரிஹிம். அல்லாஹும் ரசூலும் ஒரு விஷயத்திலே தீர்ப்பு சொல்லிவிட்டால் மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ அதிலே மாற்றுக்கருத்து சொல்ல எந்த அதிகாரமும் இல்லை. அப்படி யாராவது செய்தால் அவர்கள் வெகு தூரமான வழிகேட்டில் இருக்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறுகிறார். இது குர்ஆனுடைய ஒரு வசனம், இதை எடுத்துக்கொள்வார்கள். இப்போது ஒரு ஹதீஸை பாருங்கள். ஹுதைபியா உடன்படிக்கை சந்தர்ப்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ராவுக்காக என்று வந்தவர்கள் காபிர்களோடு செய்து கொண்ட அந்த உடன்படிக்கையின் அடிப்படையிலே உம்ரா செய்யாமல் மக்காவுக்கு மதீனாவுக்கு திரும்பிச் செல்ல முடிவு செய்கிறார்கள். அப்போது உமர் அலி அல்லா அவர்கள் வந்து, யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தானே, அவர்கள் காபிர்கள் தானே, நாங்கள் இவர்களோடு சண்டை செய்து யுத்தம் செய்தால் எங்களுக்கு, நாங்கள் மரணித்தால் எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அல்லவா, அவர்கள் மரணித்தால் நரகம் போவார்கள் அல்லவா, நாங்கள் எதுக்காக இவர்களுக்கு அடிபணிந்து போக வேண்டும், நாங்கள் எதுக்காக விட்டுக் கொடுக்க வேண்டும், நாங்கள் இவர்களோடு போராடுவோம் என்றெல்லாம் பேசினார்கள். இதெல்லாம் புகாரி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களே வருகிறது, எங்களுக்கு தெரிஞ்ச சம்பவங்கள். இப்போது இந்த சம்பவத்தையும் எடுத்துக்கொள்வார்கள். சியாக்களுடைய பிரச்சார அணுகுமுறையை சொல்கிறேன். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விஷயத்திலே தீர்மானம் செய்துவிட்டால் மாற்றுக்கருத்து சொல்லக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான். இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதேபியா உடன்படிக்கை செய்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு திரும்பி போறதாக முடிவு செய்து விட்டார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்கன்னா, ஏன் நாங்கள் திரும்பி போவோம்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்போ உமர் யாரு? அல்லாஹ்வும் ரசூலும் செய்த ஒரு தீர்மானத்துக்கு மாற்றமா பேசினாரா இல்லையா? இவர் இந்த குர்ஆனுடைய வசனத்தின்படி வெகு தூரமான வழிகட்டில் இருக்கிறாரா இல்லையா? இப்படித்தான் குர்ஆனை மதீசையும் வச்சுத்தான் மக்களை வழிகெடுத்தார்கள். கண்ணியத்துக்குரிய சோதர்களே, அது நான் சம்பவத்தை சொன்னதுக்காக சுருக்கமாக சம்பந்தமாக சொல்லிட வேண்டியிருக்குது. அந்த வசனம் சொன்னது மார்க்க ரீதியான விஷயங்களிலே மார்க்கமாக அவர்கள் இட்ட கட்டளை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கம்னு ஒரு விஷயத்தை சொன்னாங்கன்னா அதில் மாற்றுக்கிறது சொல்ல மாட்டாங்க.
உலக விவகாரங்களாக, பிற சமுதாய மக்களோட தொடர்புகள் விஷயமாக, யுத்தம் போன்ற விஷயமாக இருந்தால் கேட்பாங்க, இது உங்க சொந்த முடிவுன்னு சொன்னா நமக்கு மாற்று கருத்து இருக்குது என்ன மாற்று கருத்து சொல்லுவாங்க. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதிச்சிருந்தாங்க. உமர், இது ஒரு ஒப்பந்தம் என்கிற காரணத்தினால உமர் ரலி அல்லாஹு அன்ஹு, இது ஒரு பொது விவகாரம் என்கிற அடிப்படையில் தான் மாற்று கருத்து சொன்னார்கள். அப்படியே உமர் அல்லாஹு அவங்க காஃபின்னு சொல்றதாக இருந்தா, அதே உதேபியா உடன்படிக்கையில் எழுதினவர் அலிலில் அவங்க தான் எழுதி கொண்டிருக்கின்ற போது, முகமது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் குறைசி தலைவர்களுக்கும் நடக்கக்கூடிய ஒப்பந்தம்னு எழுதினாங்க. அப்போ குறைசிகள் சொன்னாங்க, நாங்கள் தான் அவங்கள ரசூலா ஏற்றுக்கொள்ளவே இல்லை, ரசூலா ஏற்ற பிரச்சனையே இல்லை, எங்களுடைய பார்வையில் நீங்கள் அப்துல்லாவின் மகன் முகமது, அல்லாஹ்வுடைய தூதர் முகமது கிடையாதுன்னு சொன்னதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலிலில்லாஹு அவங்க சொன்னாங்க, அந்த முகமது ரசூல்லான்னு இருக்குது அது அழிங்க, அழிச்சிட்டு முகமது இப்னு அப்துல்லான்னு எழுதுங்கன்றாங்க. அப்போ அலிலில்லாஹு அவங்க சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் முகமதுன்னு எழுதிய என் கையால் அதை நான் அழிக்க மாட்டேன் என்று சொன்னாங்க. அப்போ இப்போ நீங்கள் அலிலில்லாஹு அவங்களை என்ன சொல்லுவீங்க? சியாக்களை பொறுத்தளவில் அலிலில்லாஹு அவங்கள தான் அவங்க ஏற்றி போட்டுறாங்க. அப்போ இது தவறான பார்வை. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸுங்கிற பேரில் தான் வழிகேடுகளும் நுழைக்கப்படுகிறது. இது ஒரு விஷயத்தை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இன்று சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்களை பின்பற்றலாமா இல்லையா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, கிளறப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய விளக்கங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணுமா இல்லையா, இதை மறுக்கிறவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், குர்ஆன் ஹதீஸ்லேருந்து நான் என்ன விளங்கிக் கொள்கிறேனோ அதுதான் மார்க்கம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க நாங்கள் பார்க்க தேவையில்லை, அப்படி பார்க்க வேண்டும் என்று சொல்கிறவர்கள் சஹாபாக்களை மூணாவது ஆதாரமாக ஆக்கிட்டாங்க, குர்ஆன் ஹதீஸை பின்னுக்கு தள்ளிட்டாங்க என்கிற மாதிரியான ஒரு பிரச்சாரம் செய்யப்படுது. இந்த பிரச்சாரத்துக்கு ஒரே கேள்வியில் பதில் சொல்லிடலாம். என்னன்னு கேட்டால், ஏற்கனவே மதுகபவாதிகளை நம்ம எதிர்த்தோம், எதிர்க்கின்ற போது குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக இவங்க மதுகபை தூக்கி பிடிக்கிறாங்க என்று நம்ம சொன்னோம். அதுக்கு நம்ம ஆதாரமும் சொன்னோம். என்ன ஆதாரம் சொன்னோம்? ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொன்னாங்கன்னு நாங்கள் சொல்கின்ற போது, இல்லை எங்களை மதுகபில் இப்படி தான் இருக்குதுன்னு அவங்க அதை செஞ்சுட்டு வராங்க, அப்படி தான் நடக்குது. ஹதீஸில் ஒரு விஷயம் இருக்கும், அதுக்கு மாற்றமாக மதுகப் இருக்கும், அவங்க மதுகபிலாக இருப்பாங்க. நாங்கள் கேட்குற என்னன்னு சொன்னால், இவங்க சஹாபாக்களை பின்பற்றுறாங்க, சஹாபாக்களை மூணாவது ஆதாரமாக ஆக்கிட்டாங்க, குர்ஆன் ஹதீஸை பின்னுக்கு தள்ளிட்டு சஹாபாக்களுக்கு முன்னுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்களே, குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் சஹாபாக்கள் சொன்னாங்கன்னு நாங்கள் செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டை சொல்லுங்கள். நம்ம ஏதாவது ஒரு இபாதத்தை செஞ்சுட்டு, இது குர்ஆன் ஹதீஸில் இல்லை ஆனால் சஹாபாக்கள் சொல்லியிருக்கா அதனால் நாங்கள் செய்கிறோம் அப்படி சொல்கிறோமா, இல்லை குர்ஆன் ஹதீஸில் இப்படி தான் இருக்குது இருந்தாலும் சஹாபாக்கள் இப்படி தான் சொல்லியிருக்கிறாங்கன்னு மதுகபவாதிகள் மாதிரி நாங்கள் ஏதாவது செஞ்சு கொண்டிருக்கிறோமா? இதுவரைக்கும் இப்படி சொல்கிறவங்க ஏதாவது ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறாங்களா? இவங்க பாருங்கள், குர்ஆனில் இல்லாமல் ஹதீஸில் இல்லாமல் சஹாபாக்கள்னு செஞ்சுட்டு வராங்கண்டு, அப்படி எதையுமே காட்டினது கிடையாது, சும்மா சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க, மக்களும் கேட்டதில்லை. மதுகப்பு மாநபி வழியில் மதுகப்புன்னு சொல்லி அல்ஜன்னத்தில் பக்கம் பக்கமாக குர்ஆனுக்கு முரணா ஹதீஸுக்கு முரணா மதுகப்பு சிந்தனை இப்படி இருக்குதுன்னெல்லாம் எழுதிட்டு வந்தீங்களே, இவங்க அதாவது சஹாபாக்களை தூக்கி பிடிக்கிறாங்க, இப்படி பக்கம் பக்கமாக இப்படிலாம் பிழை இருக்குதுன்னு சொல்லி எங்கேயாவது எழுதுனாங்களா? அப்படி எழுதுனது கிடையாது. எனவே இது ஒரு தவறான பிரச்சாரம் என்பதை இந்த ஒரு விஷயத்தின் மூலமாகவே பொதுமக்கள் புரிந்து கொள்ளலாம். நீங்கள் காட்டுங்க, எதை சொல்கிறீங்க நீங்கள்? குர்ஆனை கூட அல்லாஹ் தஆலா குர்ஆன் பொய்னு சொல்ல நேரத்தில் ஒரு பத்து சூறாவை கொண்டு வாங்க இதை மாதிரின்னு கேட்டான், ஒரு பத்து மசாயில சொல்லுங்கள், ஜாக்கில் குர்ஆன் ஹதீஸில் இல்லாமல் சஹாபாக்கள் என்ற அடிப்படையில் செய்யக்கூடிய பத்து இபாதத்துகள் இல்லாட்டி பத்து சட்டங்களை கொண்டு வந்து காட்டுங்க, அப்படி எதுவும் கிடையாது. ஆனால் சில விஷயங்களுக்கு நாங்கள் மேலதிகமான சில தகவல்கள் சொல்ல வேண்டியிருக்குது. அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்தில் குறை சொல்வது, அவர்கள்கிட்ட தவறுகளை கிண்டி கிளறுவது, அவங்க விஷயத்தில் அவருக்கு அது தெரியாது இது தெரியாது என்று சொல்லக்கூடிய நிலை, இது சம்பந்தமாக சில தகவல்களை நாம் பார்ப்போம். முதலாவது, அல் குர்ஆனுடைய சூரத்துல் பக்ராவுடைய 13வது வசனம், அடிக்கடி நம்ம ஓதுற வசனம், வைதா கீழலகும் ஆமினோ கமா ஆமனாஸ். இந்த மக்களை பார்த்து, இந்த இவர்கள் ஈமான் கொண்டது போன்று நீங்களும் ஈமான் கொள்ளுங்கள் என்று சொன்னால், காலு அன்னு கமா ஆமன சுபஹா, இந்த மடையர்கள் ஈமான் கொண்டது போன்று நாங்கள் ஈமான் கொள்வோமா என்று அவர்கள் கேட்கிறார்கள். மடையர்கள் அவங்க யாரை சொன்னாங்க? சஹாபாக்களை சொல்கிறாங்க, காவிர்கள் சஹாபாக்களை சொல்கிறாங்க, இந்த மடையங்க ஈமான் கொண்ட மாதிரி நாங்கள் ஈமான் கொள்வோமான்னு சொல்கிறாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்கிறான்டா, அலா இன்னஹும் ஹுமு சுபஹா வலாக்கின் லா யாலமூன்,
யார் இந்த சஹாபாக்களை மடையர்கள் என்று சொன்னாங்களோ அவர்கள் தான் உண்மையான மடையர்கள், ஆனால் அறிந்து கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சஹாபாக்களை அறிவினர்கள் என்று சொன்னவர்களை அல்லாஹ் அறிவினர்கள் மடையர்கள் என்று குர்ஆனில் சொல்கிறான். சகோதரர்கள், அதாவது அய்யூப் அவர்கள் பேசுகின்ற போது சஹாபாக்களை பற்றி சொல்லுகின்ற போது, அதாவது மேனே சஹாபாக்கள் அதுக்கு மறுப்பு சொன்ன செய்திகளை சொன்னார்கள். இங்கே அல்லாஹ் மறுப்பு சொல்கிறான், நீ யாரை சஹாபாக்களை மடையன்னு சொல்கிறியா, சொன்ன நீ தான் மடையன்னு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இப்போ ஒருவர் ஒரு சஹாபாக்களுக்கு அது தெரியாது இது தெரியாதுன்னு சொன்னால் யார் மடையன்று அல்லாஹ் குர்ஆனுடைய அடிப்படையில் யார் மடையர்கள், யார் சகாபாக்களுக்கு அது தெரியாது இது தெரியாது அவனுடைய அறிவில் குறை காண்கிறானோ அவன் அறிவீனன், அவன் மடையன் என்று குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவன் இந்த இந்த சுபஹான்னு சொன்னவங்க இருக்கிறாங்களே, அவங்க சில நேரம் சகாபாக்களை விட உலக விஷயங்களில் அறிஞர்களாக இருந்தாங்க, எழுத தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, பேச தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, கவிதை தெரிஞ்சவங்களாக இருந்தாங்க, அன்றைக்கு இருந்த தாரணதுவா போன்ற பெரிய பெரிய கழகங்கள் எல்லாம் அங்கம் வகிக்கிறவங்களாக இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர்கள் மடையர்கள். அப்ப சஹாபாக்களை யாராவது அறிவினர்கள் என்று சொன்னால் சொன்னவன் மடையன் என்று சொல்லி நம்ம துணிஞ்சு சொல்லலாம் என குர்ஆன் சொல்கிறது. ரெண்டாவது, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ஒருவர் சஹாபாக்களை குறை சொல்வது என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் குறை சொல்வதற்கு சமனானது. தபுக் போர் நடக்கிறது. இந்த போர் சந்தர்ப்பத்தில் சிலர் சஹாபாக்களை கிண்டல் பண்ணுகிறார்கள். எப்படி சொல்கிறார்கள் சொல்லி சொன்னால், மாறாய்த்து மிதில குர்ரா அனா ஹாவுலாயி அர்ஹபு புத்தூனன், எங்களோட இந்த குர்ஆன் ஓதக்கூடியவங்க இருக்கிறாங்களே சஹாபாக்களை சொல்கிறாங்க, இவங்களை போல வயிற்றில் கவனம் செலுத்துகிற சாப்பாட்டில் கவனம் செலுத்துகிற யாரையுமே நாங்கள் கண்டது கிடையாது. வல அக்தப அல்சினன், அதிகமாக பொய் சொல்ற இவங்களை போல பொய் சொல்ல யாரையும் நாங்கள் கண்டது கிடையாது. வல அஜ்மனு இந்தல்லிக்கா, போரின் போது கோழைகள் இவர்களை போன்ற கோழைகளை நாங்கள் பார்த்ததில்லை என்று சஹாபாக்களை பற்றி சொல்கிறாங்க. மூணு விஷயம் சொல்கிறாங்க, இவங்களை போல சாப்பாட்டுறவங்க நான் கண்டது கிடையாது, இவங்களை போல பொய் சொல்கிறவங்க நம்ம கண்டது கிடையாது, போர்க்களம்ட்டு வந்துட்டால் இவங்களை போல கோழைகளை நாங்கள் கண்டது கிடையாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அங்கிருந்து ஒருவர் சொல்கிறாரு, கதப்த நீ பொய் சொல்கிறாய், வலா கிண்ணக்க முனாபிக்கொன், நீ முனாபிக்கு என்று இப்படி சொன்னவரை சொல்லிட்டு நான் இதை ரசூல்லா இடத்துல போய் சொல்லுவேன் என்று சொல்லி அந்த சஹாபி போய் சொல்லிடுறார். யார் ரசூல்லா, நம்மளை பற்றி இவங்க இப்படியெல்லாம் பேசுகிறாங்கன்னு. அப்போது ரசூல் சல்லாஸ்லம் கூப்பிட்ட நேரத்தில் நம்ம ஜோக்குக்கு சொன்னேன் விளையாட்டுக்கு சொன்னேன் அவங்க காரணம் சொன்னாங்க. அப்போது அல்லாஹ்வு தஆலா ஒரு குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், சூரத்து தௌபாவினுடைய 9வது அத்தியாயத்தின் 65-66 வசனங்கள் இறங்கப்படுகிறது. அங்கு அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான், வலையின் சால் தகும் லயகூலுன்ன இன்னமா இன்னமா குன்னா நஹூது வ நதாப், ஏன் இப்படியெல்லாம் சஹாபாக்களை பற்றி சொன்னீங்கன்னு கேட்டான், நாங்கள் சும்மா ஜோக்குக்கு விளையாட்டுக்கு சொன்னோம்னு அவங்க சொல்லுவாங்க. குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குந்தும் தஸ்தஹ்ஸிஊன், நபியே நீங்கள் அவர்களை பார்த்து கேளுங்கள், அல்லாஹ்வையும் அவனது ஆயத்தையும் அவனது தூதரையுமா நீங்கள் கிண்டல் பண்ணுகிறீர்கள், லா தஅதிரு நீங்கள் சாட்டுப்போக்கு சொல்லாதீர்கள், கத் கஃபர்த்தும் பாத ஈமானிக்கும், நீங்கள் ஈமான் கொண்டதுக்கு பிறகு காபிர்களாக மாறிவிட்டீர்கள் என்று நபியே நீங்கள் சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வு தஆலா சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அவர்கள் சொன்ன செய்தியில் ரசூல்லா பற்றி ஒன்றும் சொல்லலை, அல்லாவை பற்றியும் சொல்லலை, அல்லாவுடைய வேத வசனங்களை பற்றியும் சொல்லலை, சஹாபாக்களை பற்றி சொன்னாங்க, இவங்க கோழைகள், இவங்க சாப்பாட்டு ராமர்கள், இவங்க பொய் சொல்கிறவங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அல்லாஹ் என்ன கேட்குறான்டா, நீங்கள் அல்லாவுடைய அல்லாவை கிண்டல் பண்ணுறீங்களா, அல்லாவுடைய ஆயத்தை கிண்டல் பண்ணுறீங்களா, அல்லாவுடைய தூதரை கிண்டல் பண்ணுறீங்களா என்று அல்லாஹ் கேட்குறான். அப்போ சஹாபாக்கள் விஷயத்தில் கேலி கிண்டல் பண்ணுவது, சஹாபாக்களை குறைத்து மதிப்பிடுவது, அவர்களை கேவலமாக பேசுவது என்பது அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் கேவலப்படுத்துவதாக அமைகிறது என்று குர்ஆனுடைய பார்வையாக இது இருக்கிறது. இதில் உள்ள நியாயத்தை நாங்கள் புரிந்து கொள்ளணும். நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வாரீங்க, வந்து ரெண்டு பேர்கிட்ட கேட்குறீங்க, இஸ்மாயில் சலாவி எப்படின்னு கேட்குறீங்க. ஒருவர் சொல்கிறாரு, இந்த அவரோட கூட்டாளி ஒருவர் நல்லா அவர் நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாரு, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கஞ்சா பிஸ்னஸ் பண்ணுறாரு. நான் இவர் இருக்கிறாரு, இவரும் அவருடைய ரொம்ப நெருக்கமானவர், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் கல்லுக்கடை வச்சிட்ருக்கிறாரு. இன்னொருவரை காட்டி இவரும் இஸ்மாயில் சலாவியோட நெருங்கமான நண்பர், அவர் என்ன செய்கிறாரு, அவர் தான் இந்த பேட்டைக்கு ரவுடியாக இருக்கிறாரு. இப்படி சொல்கிறார். இப்போ நீங்கள் என்னை பற்றி என்ன நினைப்பீங்க, அட கல்லுக்கடைக்காரன் முடிச்சு மாறி முள்ள மாறி ரவுடியெல்லாம் இவருடைய கூட்டாளின்னு சொன்னால் என்னை பற்றி உங்களுடைய பார்வை என்ன, நான் நல்லவனாக இருப்பேனா, வாய்ப்பு கிடையாது. சஹாபாக்களை ஒருவன் குறைத்து மதிப்பிடுகிறான் என்றால் அந்த சஹாபாக்களை உருவாக்கி ரசூல்லாவை தானே குறைத்து மதிப்பிடுகிறான்.
இவங்க ஜமாத்தில் உள்ளவங்களை போல்றாங்க. எங்கள் ஜமாத்தில் இருக்கிறவங்க கொள்கையில் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க, விட்டு கொடுக்க மாட்டாங்க, உறுதியாக இருக்கிறாங்க, எந்த கட்டத்திலையும் தடம் புரள மாட்டாங்கன்னு நீ உருவாக்கின ஆளை பற்றி புகழ்ந்து பேசக்கூடிய நிலையில் ரசூல்லாவினால் உருவாக்கப்பட்டவர்கள் மோசமானவங்கன்னு சொன்னால் உருவாக்கிய ரசூலை தானே அது குறை சொல்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நண்பர்களை மோசமாக ஆக்கினால் அது அல்லாஹ்வுடைய தூதரை குறை சொல்வதாக அமைகிறதா இல்லையா? எனவே அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், ரசூல்லாவுடைய தோழர்கள் சஹாபாக்களை பற்றி கேவலப்படுத்தியவர்களை கல்லா கண்டிக்கின்ற போது ஏன் நீங்கள் சஹாபாக்களை கேவலப்படுத்தீங்கன்னு கேட்கல, அல்லாஹ்வையும் ரசூலையும் அவனது ஆயத்தையுமா நீங்கள் கிண்டல் பண்ணுகிறீர்கள் என்று அல்லாஹ் தஆலா கேட்கிறான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, யாராவது சஹாபாக்களை கேவலப்படுத்துகிறாங்கன்னா அவங்க இந்த தீனை கேவலப்படுத்துகிறாங்க, அவங்க அல்லாஹ்வை கேவலப்படுத்துகிறாங்க, ரசூலை கேவலப்படுத்துகிறாங்க. எனவே எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் இவர்களை நாங்கள் துணிந்து எதிர்க்க வேண்டும். இவர்கள் எதிர்ப்புக்குரியவர்கள் தான் எங்களோட அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, திருமீதியிலே அபூதாவூதிலே இடம்பெறக்கூடிய அபூதாவூதிலே 4882 ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றிருந்தவர்களை பார்த்து பேசுகிறார்கள். யா மஅஸர மன் ஆமன பிலிசானிஹி வலம் யதுஹுலில் ஈமானு கல்பஹு, தன் வாயால் ஈமான் கொண்ட உள்ளத்தில் ஈமான் நுழையாதவர்களே என்று கூப்பிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றார்கள். லா தகதாபுல் முஸ்லிமீன், முஸ்லிம்களை பற்றி புறம் பேசாதீர்கள். வலா தத்தபி அவுராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை தேடி திரியாதீர்கள். பைன்னகு மனித்தப அவுராத்திஹிம், யார் இந்த முஸ்லிம்களுடைய குறைகளை தேடி திரிகிறார்களோ, எத்தபில்லாஹு அவுராத்தஹு, அல்லாஹு தஆலா அவனுடைய குறையை தேட ஆரம்பித்து விடுவான். வமை எத்தபில்லாஹு அவுராத்தஹு, யாருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பிக்கிறானோ, யஃப்லஹு ஃபி பைத்திஹி, அவனுடைய வீட்டில் வைத்தே அல்லாஹ் அவனை கேவலப்படுத்தி விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயால் வெறுமனே ஈமான் கொண்டு உள்ளத்தால் ஈமான் கொள்ளாதவர்களே என்று யாரை கூப்பிட்டு பேசுறாங்கன்னா, அன்றைக்கு வாழ்ந்த முனாஃபிக்களை கூப்பிட்டு பேசுறாங்க. முஸ்லீம்களை பற்றி புறம் பேசாதீங்க, இந்த முஸ்லீம்களுடைய குறையை தேடாதீங்கன்னு ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அன்றைக்கு வாழ்ந்த முஸ்லீம்கள் யார்? சஹாபாக்கள். சஹாபாக்கள் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதற்கு அந்த அடிப்படையும் புரிந்து கொள்ள, சஹாபாக்கள் நாங்கள் யாரை சொல்லணும்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஈமான் கொண்டு அவர்களோடு பழகினவங்க, கண்டவங்களோ அல்லது அவங்களோட சந்தித்தவங்க, மௌத்தாகின வரைக்கும் ஈமானோட வாழ்ந்தவர்கள், இவங்க தான் சஹாபாக்கள்னு சொல்லுவாங்க. சில அறிஞர்கள் கண்ணால் காணோன்னு சொல்லுவாங்க. கண்ணால் காணணுங்கிறது ஒரு நிபந்தனை கிடையாது. அப்துல்லாஹி இப்னு உம்மே மக்தூம் கண் தெரியாத சஹாபி, ஆனால் அவர் சஹாபி தான், கண்ணால் காணலை, ரசூல்லாவோட பழகினாங்க. அப்போ இந்த அன்றைக்கு வாழ்ந்த அவங்கள தான் ரசூல்லா முஸ்லீம்னு சொன்னது சஹாபாக்களை தான். இந்த சஹாபாக்களுடைய குறையை தேடாதீங்க, அவங்களுடைய குறையை பேசாதீங்கன்னு ரசூல்லாம் சொல்கிறாங்க. யாரை பார்த்து சொல்கிறாங்கன்னா, முனாபிக்கை பார்த்து சொல்கிறாங்க. இன்றைக்கு இந்த வேலையை யார் செஞ்சிட்ருக்குறாங்க? தாயிகள் என்று சொல்கிறவங்க, இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கின்ற சொல்கிறவங்க, எங்கடா சஹாபாக்கள் குறை விட்டுருக்குறாங்கன்னு தேடி தேடி தெரிஞ்சு அதை எழுதிட்டு வராங்க. இதில் இன்னொரு அடிப்படை இருக்குதுங்க. எங்களுடைய ஒரு ஊரில் பழமொழியாக சொல்லுவாங்க, ஒரு பேச்சு வழக்காக சொல்லுவாங்க, பண்டியை கொண்டு போய் நந்தவனத்தில் விட்டா அது நறுமணம் கணக்கும் பூக்களை பார்க்காது, எங்கேயாவது மலம் இருக்குதான்னு தான் பார்க்கும். அது எவ்வளோ பெரிய பூந்தோட்டத்துக்கு போனாலும் அதுக்கு தேவை மலம்தான். அங்கே இருக்கக்கூடிய மலர்களை ரசிக்க அதுக்கு தெரியாது, மலர்களை பார்க்க அதுக்கு தெரியாது, அதன் சுகம் அது அதனுடைய நறுமணம் அதுக்கு தெரியாது, அதனுடைய அழகு தெரியாது. இதை மாதிரி சஹாபாக்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளோ தியாகங்கள் இருக்குது, எவ்வளோ அழகிய வரலாறு இருக்குது. பின்வந்த சமுதாயத்துக்கு அவங்க நடுநிலை சமுதாயம் என்றும் முன்மாதிரி என்றும் அல்லாவே சொல்லியிருக்கின்ற போதும் அவங்க வாழ்க்கையில் எங்கடா எங்கேயாவது குறை இருக்குது, எங்கே தவறு விட்டுருக்காங்க, எங்கே தப்பு செஞ்சுருக்குறாங்கன்னு அதையா தேடி ஒருவன் பிரச்சாரம் செய்கிறான்னு சொல்லி சொன்னால் இந்த பண்டி புத்திக்கு நம்ம என்ன செய்கிறது, இதை திருத்துறதுக்கு நம்ம என்ன செய்கிறதுன்னு யோசிக்க வேண்டியிருக்குது. அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை அல்லாஹ் இந்த முஸ்லீம்களுடைய அதாவது சஹாபாக்களுடைய குறையை தேடுவது முனாபிக்குகளுடைய பண்பு என்கிற ஒரு அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈமான் இல்லை உள்ளத்தில் இல்லாதவனுடைய பண்பு தான் இந்த குறை தேடுகிற பழக்கம். அடுத்ததாக, இந்த உலகத்தில் ஒருவர் இன்னொருவருக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, நற்சான்று பத்திரங்கள் கொடுப்பாங்க. உதாரணமாக உங்கள்கிட்ட ஒருவர் வராரு, நான் ஒரு கடிதம் கொடுத்து விடுறேன், இவர் ஒரு நல்லவர், இப்போ நீங்கள் அவர் யாருன்னு தெரியாட்டியும் இஸ்மாயில் செலவை கொடுத்துருக்கிறாரு, நம்ம நல்லவராக இருப்பார்னு ஒரு நம்பிக்கை உங்களுக்கு வருது.
இதே மாதிரி நமக்கு எவ்வளவு நெருக்கமானவங்க நச்சாண்டு கொடுக்குறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நமக்கு உறுதியாகுது. நம்ம ஜமாத் கொடுத்துருக்குது, ஜமாத்தினுடைய தலைமை கொடுத்துருக்குது. இந்த மாதிரி வருது. நச்சாண்டுகள்லே பெரிய நச்சாண்டு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நச்சாண்டு தான். குர்ஆன்லே அல்லாஹ் கேட்குறான், குல் ஐயு செய்யின் அக்பரு சஹாதத்தன், சாட்சிகளிலெல்லாம் மிகப்பெரிய சாட்சி என்ன சாட்சி? குளில்லா, அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சாட்சி தான் பெரிய சாட்சி. பெரிய செட்பிகர் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய செட்பிகர் தான். சஹாபாக்களுடைய நிலைமையை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், அவர்களுக்கு அல்லாஹ் நச்சாண்டு கொடுத்துருக்குறான். அதுக்கு பிறகு யார் என்ன குறை சொன்னாலும் அது எடுபடாது. உலகமே சேர்ந்து குறை சொன்னாலும் அல்லாஹ்வுடைய நச்சாண்டுக்கு முன்னால் எடுபடாது, எடுபடக்கூடாது. அல்லாஹு தஆலா கொடுத்த நச்சாண்டு என்ன? அவர்கள் அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிறாங்க. ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். ஜாலிகல் ஃபௌஸுல் அதீம், இதுதான் மகத்தான வெற்றி என்று அல்லாஹு தஆலா சூரத்துல் மாயிதா 5வது அத்தியாயத்தின் 119வது வசனத்தை சொல்கிறான். அப்போ அவங்க யாரு? அல்லாஹ்வினால் அங்கீகரிக்கப்பட்ட சமுதாயம். இன்றைக்கு இருக்கக்கூடிய எதுக்குமே அந்த அங்கீகாரம் இருக்குதுன்னு நம்ம உத்தரவாதம் சொல்ல முடியாது. ஜாக்குக்கு அந்த அங்கீகாரம் இருக்குது, அல்லது டிஎன்டிஜேக்கு அந்த அங்கீகாரம், இப்படி ஏதாவது உத்தரவாதம் நம்ம சொல்லலாமா? அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்பட்ட சமுதாயமாக, அல்லாஹ் குர்ஆனில் அடையாளப்படுத்தப்பட்ட சமுதாயமாக சஹாபாக்களுடைய சமுதாயம் இருக்குது. லக்கத் ரழியல்லாஹு அனில் மூமினீன, அல்லாஹு தஆலா மூமின்களை அங்கீகரித்தான். எப்போ அங்கீகரித்தான்? இது யுபாயூனக தஹத சஜரா, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னர் அந்த மரத்துக்கு கீழே இருந்து உங்களிடத்திலே பையச் செய்தார்களே, அப்போது அல்லாஹ் அவர்களை அங்கீகரித்து விட்டான். அலிம மாஃபி குலூபிஹிம், அவருடைய உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ் அறிந்து விட்டான், அறிந்தான். அன்சல சக்கீனத் அலைஹிம், அவர்கள் மீது அல்லாஹு தஆலா தன் அமைதியை இறக்கினான். அசாபஹும் ஃபத்ஹன் கரீபா, அவர்களுக்கு மகத்தான வெற்றியை வெகு விரைவில் கொடுப்பான் என்று சூரத்துல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறார். இங்கு அல்லாஹ் அவர்களை மூமின்கள்னு சொல்கிறார். அவங்களை அல்லாஹ் மூமின்கள்னு சொல்கிறான்னு சொன்னால், அவங்களுடைய அக்கீதா, அவங்களுடைய நடைமுறை எல்லாவற்றையும் அல்லாஹ் புகழ்கிறான். அவங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை அல்லாஹ் அறிகிறான் என்று சொன்னால், அவங்களுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருக்கிறதை அல்லாஹு தஆலா இங்கு உத்தரவாதப்படுத்துகிறான். இப்படி பல உறுதிகள் அதிலே சொல்லப்படுகிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, மற்றொரு சூராவிலே அல்லாஹு தஆலா சொல்கிறான், லா தஜிது கௌமன் யூமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாதல்லாஹி வ ரசூலஹு, அல்லாஹ்வை மர்மையை நம்பக்கூடிய ஒரு சமுதாயம், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் யார் எதிரிகளாக இருக்கிறார்களோ அவர்களோடு நேசம் கொள்ள மாட்டார்கள். பலவுக்கானும் ஆபாவுகும், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக இருப்பவர்கள் தங்களுடைய தந்தையாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவ் அபுனாகும், அவர்களுடைய பிள்ளைகளாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. அவ் இஹ்வானகும், தங்களுடைய சகோதரர்களாக இருந்தாலும் அவங்களோட நேசம் கொள்ள மாட்டாங்க. அவ் அசீரத்தகும், தங்களுடைய நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் நேசம் கொள்ள மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிரியாக இருந்தால் அவங்கள எதிரியாக எடுப்பாங்க போர்க்களங்களில். இதை நம்ம பார்க்குறோம். கத்தபபி குலூபிஹுமுல் ஈமான், அவங்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பதிந்து விட்டான். யாரோட உள்ளத்தில்? சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் ஈமானை பதிந்து விட்டான். வையதகும் பி ரூஹிம் மின்ஹோ, தன்னிடம் இருக்கக்கூடிய ரூஹின் மூலமாக அவர்களை உறுதிப்படுத்தினான். வையுதுகிலகும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தகுதிகள் அன்ஹார், அதாவது ஆறுகளோட கூடிய சொர்க்கத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுக்கிறான். ஹானிதீன பீஹா, அதில் அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். ரழியல்லாஹு அன்ஹு வரது அன், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். உலாய்க ஹிஸ்புல்லா, அவர்கள் அல்லாஹ்வின் அணியினர் என்று அல்லாஹு தஆலா சொல்றான். அல்லாஹ்வுடைய கூட்டம் என்று சொல்லப்பட்டவர்கள் சஹாபாக்கு. நம்மளோட இருக்கக்கூடிய, எங்களோட இருக்கக்கூடிய கூட்டங்களை மாதிரி நம்ம அவங்கள முடியாது என்பதை கண்ணியத்துக்குரிய சொல்றேன். சூரத்து தௌபாவினுடைய 100வது வசனத்திலே, வசாபி கூணல் அவ்வளூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், அதாவது ஹிஜ்ரத் செய்வதிலையும் உதவி செய்வதிலையும் முந்திக் கொண்டவர்கள். வல்லதீன் எத்தபகும் பிஹசான், யாரெல்லாம் அவர்களை நல்ல முறையில் பின்பற்றுகிறார்களோ. ரழியல்லாஹு அன்ஹும் வரது அன், அவர்களை அல்லாஹ்வும் பொருந்தி கொண்டான், அல்லாஹ்வை அவர்களும் பொருந்தி கொண்டார்கள். வஆதலஹும் ஜன்னாத்தின் தஜ்ரீமின் தஹ்திகள் தஜ்ரி தஹ்தஹல் அன்ஹார், ஆறுகளோட கூடிய சுகுணத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கூலியாக கொடுக்கிறான் என்று தொடர்ந்து அவர்களுடைய சிறப்புகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான்.
இவ்வாறு குர்ஆனில் பல இடங்களில் அல்லாஹ்வால பொருந்தி கொள்ளப்பட்டவங்க, ஈமான் பதிவு செய்யப்பட்டவங்க, அல்லாஹ்வால உறுதிப்படுத்தப்பட்டவர்கள், சொர்க்கத்துக்குரியவர்கள், வெற்றிக்குரியவர்கள், அல்லாஹ்வினுடைய அணியினர், இப்படி ஏராளமாக அல்லாஹு தஆலா அவர்களை புகழ்ந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்தில் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், அகீதாவுடைய விஷயங்கள், மறைவான விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது சொர்க்கம், நரகம், கலாக்கதிர், மலக்குமார்கள், இந்த மாதிரியான விஷயங்கள, அவங்கள்ட்ட என்ன நம்பிக்கை இருந்ததோ அதுதான் எங்களுடைய நம்பிக்கை, அதற்கு மாற்றமான புதிய நம்பிக்கை ஒன்று வர முடியாது, அதில் சஹாபாக்கள் என்ன நிலைப்பாட்டில் இருந்தார்களோ அதுதான் மார்க்கம், அதுக்கு முரணான ஒரு மார்க்க நிலைப்பாடு வர முடியாது. இந்த அரணை உடைச்சதுனால ஏற்படக்கூடிய விளைவுகளை நீங்கள் பார்க்கலாம். தர்ஜுமா ஆரம்பத்தில் இருந்தே ஒரு காலத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்த சொர்க்கம் அது மண்ணில் இருந்த ஒரு தோட்டம், மண்ணில் இருந்த தோட்டமாகவும் இருக்கலாம், வானத்தில் இருந்த சொர்க்கமாகவும் இருக்கலாம். சொர்க்கம் இன்னும் படைக்கப்படலை, இதுக்கு பிறகு தான் படைக்கப்படும். சொர்க்க நரகம் படைக்கப்பட்டுச்சு, ஆனால் திரும்ப அழித்து திரும்ப கொண்டு வரப்படும். இப்படி திரும்ப திரும்பி 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 குளறுபடி வந்துச்சுன்னா காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது அவங்க இந்த சஹாபாக்களுடைய அந்த நம்பிக்கை அப்படியே விட்டாச்சு. கொஞ்ச நாள் முத்தசிலா சொல்கிறத பார்க்குறது அது சரி மாறிப்படுகிறது, பிறகு ஜஹமியா சொல்கிறத பார்க்குறது அது சரி மாறிப்படுகிறது, இப்படியே போய்கொண்டிருக்கிறதுனால தான் இந்த வழிகேடுகள் தொடர்கிறது. ஈமானுடைய விஷயங்களில் சஹாபாக்களுடைய நம்பிக்கைக்கு மீறி புதிய ஒரு நம்பிக்கை ஒன்று வர முடியாது. சட்ட விஷயங்களை பொறுத்தளவு காலத்துக்கு காலம் புதிய புதிய சட்டங்கள் வருகும், என புதிய புது பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும். இதை பொறுத்தளவில் அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி, இந்த தூதர் அல்லாஹ்விடமிருந்து இறக்கப்பட்டதை நம்புகிறார். தூதர் மட்டுமா நம்புகிறாரு, வல் மோமினோன், இந்த மோமீன்களை நம்புகிறாங்க. சஹாபாக்களுடைய நம்பிக்கைக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம் பாருங்க, குல்லுன் ஆமன பில்லா, அல்லாஹ்வுடைய தூதரும் மோமீன்கள் ஆகிய சஹாபாக்களும் அல்லாஹ்வை நம்புகிறாங்க, வ மலாயிக்கத்தி, அவனது மலக்குகளை நம்புகிறார்கள், வ குத்துபிஹி, அவனுடைய வேதத்தை நம்புகிறார்கள், வ ருசுலிஹி, அவனது தூதர்களை நம்புகிறார்கள், லான் உபர்ரிக்கு பைனாகது மின் ருசுலி, இந்த இறை தூதர்களுக்கு இடையிலே நாங்கள் பாகுபாடு காட்ட மாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்று தொடர்ந்து அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தின் 285வது வசனத்தில் சொல்கிறான். அப்போ சஹாபாக்கள் அல்லாஹ்வை எப்படி நம்புனாங்களோ அதுதான் சரியான நம்பிக்கை, சஹாபாக்கள் மலக்குகளை எப்படி நம்புனாங்களோ அதுதான் சரியான நம்பிக்கை, சஹாபாக்கள் வேதங்களை எப்படி நம்புனாங்களோ அதுதான் சரியான நம்பிக்கை, சஹாபாக்கள் எப்படி தூதர்கள் சம்பந்தமாக நம்பினாங்களோ அதுதான் சரியான நம்பிக்கை. இந்த விஷயத்தில் மாற்றுக்கிறதுக்கு இடம்பாடு கிடையாது. உண்மையிலேயே சலபு கொள்கைங்கிறோட பிரச்சாரம் பண்ணுறாங்களே, சலபு சலபுண்டு, இதுதான் அவங்க சொன்னது. குறிப்பாக அல்லாஹ்வுடைய விஷயத்தில், அல்லாஹ்வுடைய விஷயத்திலையும் அஸ்மா வ சிஃபாத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய பேர்கள் பண்புகள் விஷயத்தில் சஹாபாக்கள் என்ன நம்பிக்கையில் இருந்தார்களோ அதே நம்பிக்கையில் இருக்கணும். பின்னால் வந்தவங்க கைக்கு வேறு விளக்கம் சொன்னாங்க, காலுக்கு வேறு விளக்கம் சொன்னாங்க, இந்த விளக்கங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, சலபு முன்னால் வந்தவர்கள் சொன்ன விளக்கத்தோடு நாங்கள் இருக்கணும்ங்கிறது தான் பிரச்சாரம் பண்ணாங்க. இப்போ இன்றைக்கு சலபுகளை நம்ம எதிர்க்கிறோங்கிற அடிப்படையில் பெரிய பிரச்சாரம் நடக்குது. நான் ஒரு உண்மையை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்துக்குரிய சவர்களே, ஆரம்பத்தில் இந்தியாவில் தொகுதி பிரச்சாரம் நடந்து முதலாவது பிளவு ஏற்படுது. நஜாத்தில் இருந்து முதல் பிளவு அபு அப்துல்லாவுக்கும் பேரைய இவங்கள்லாம் பிரிஞ்சு ஜாக் அமைக்கப்படுது. அந்த நேரத்தில் அல் ஜன்னத்துக்கு ஆசிரியராக இவங்க தான் இருக்கிறாங்க. புரட்சி மின்னல்ங்கிற இப்போது அல் ஏகத்துவம்னு வரக்கூடிய பேர் ஏற்கனவே முபீன் வந்துச்சு, அதுக்கு முன்னால் புரட்சி மின்னல்னு வந்துச்சு. புரட்சி மின்னலுக்கு துணை ஆசிரியர்களாக இவர் இருந்தார். அந்த நேரத்தில் அபு அப்துல்லா தொடர்ச்சியாக இந்த இவர்களை எதிர்ப்பதற்காக எழுதுகின்ற போது அல்ஜன்னத்தையும் புரட்சி மின்னலையும் சலபி ஏடு சலபி ஏடு சலபி கொள்கையை கொண்டு வர்றாங்கன்னு பிரச்சாரம் பண்ணார். அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் கூட நான் சலபுக்கு எதிரானவன் என்கிற பிரச்சாரம் இவங்களால் செய்யப்படலை. அவரும் சலபு சலபுன்னு சொல்லிகிட்டே இருந்தார், கண்டுகொள்ளாமல் இருந்தாங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்லலாம். இலங்கையில் ஜமியத் அன்சார் சுன்னத் முஹம்மதியாங்கிற அமைப்பு இருக்குது, இங்கே ஜாக் இருக்கிற மாதிரி அப்படி ஒரு அமைப்பு. இது 1947 நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. அந்த அமைப்பை நிறுவியர் இந்த தமிழகத்தில் கூட அந்த காலத்தில் பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். தற்போது சென்னையில் தமுமுக ஆபீஸுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய
அகிலே ஹதீஸ் பள்ளி இருக்குது, அந்த பள்ளிக்கெல்லாம் அவர் பயானுக்கு வந்திருக்கிறார். அந்த காலத்தில் 1940களில் பயானுக்கு வந்திருக்கிறாங்க. அப்போ அவர் இஸ்தாபித்த ஜம்மியா ஜமாத் ஒன்று இருக்குது, அவங்க ஒரு மதரசா நடத்துகிறாங்க. மதரசாவுடைய பேர் மஹத் தார் தொஹீத் அசரஃபியா அரபு கல்லூரி, சலஃபியா அரபு கல்லூரி தான். நாங்கள்லாம் அதில் வெளியாகினதுனால தான் இஸ்மாயில் சலஃபின்னு போடுவாங்க, நம்ம அங்கே வெளியானதுனால. சகோதரர் பிஜே அவர்கள் அந்த மதரசாவுக்கு நாலு தடவை வந்திருக்கிறாங்க, அங்கே தங்கியிருக்கிறாங்க, அங்கே பல தடவைகள் பயான் செஞ்சுருக்கிறாங்க. ஒரு முறை கூட இந்த சலஃபின்னு போட்டிருக்கணும், இது மார்க்கத்துக்கு முரணானதுன்னு சொல்லலை. இப்போ தான் இந்த எல்லாரையும் விட்டு நாங்கள் வேற, இவங்க கொள்கை ரீதியாக மோசமானவங்கன்னு காட்டுறதுக்காக இந்த சலஃபுங்கிறது ஒரு பிரச்சனையாக எடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஒரு அடிப்படையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சலபு கொள்கை என்று சொல்றது எது என்று சொல்லி சொன்னா, அஸ்மா வ சிஃபாத் என்கிற அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகள் விஷயத்துல சஹாபாக்கள் தாபியங்கள் இவங்கெல்லாம் என்ன நம்பிக்கை இருந்தாங்களோ அந்த நம்பிக்கையில் இருக்கணும். பின்னால வர்றவங்க சொல்ற நம்பிக்கைக்கு நம்ம போயிடக்கூடாது என்கிறதுக்காக சொன்னதே தவிர, இவங்க சொல்ற மாதிரி விஞ்ஞான விஷயங்களோட சம்மந்தப்பட்டதில் அது சம்மந்தமா நம்ம கடைசியாக பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வணக்க வழிபாடுகள் மற்றும் உண்டான விஷயங்களை அல்லாஹு தஆலா குர்ஆனில் பல இடங்களில் புகழ்ந்து சொல்கிறான். அவைகள் கூட அல்லாஹு தஆலா அவங்களுக்கு கொடுத்த நற்சான்றுகள் தான். வல்லதீன் ஆமனூ ஈமான் கொண்டு, வ ஹாஜரூ அல்லாஹ்வுக்காக ஹிஜ்ரத் செய்து, வ ஜாஹதூ ஃபீ ஸபீலில்லா அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்து, யாரெல்லாம் இப்படியெல்லாம் செய்தார்களோ அவர்களும், வல்லதீன் ஆவௌ வ நஸரூ யார் இந்த ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அங்கே அரவணைத்தார்களோ அவர்களுக்கு உதவி செய்தார்களோ, உலாய்கஹுமுல் முஃமினூன ஹக்கா அவர்கள் தான் உண்மையான மூமிங்கள் என்று அல்லாஹு தஆலா முஹாஜிர்கள் அன்சார்களை பற்றி சொல்கிறான். முஹாஜிர்கள் அன்சார்களை பொறுத்தளவில் அவர்கள் தான் உண்மையான மூமிங்கள். இது சூரத்துல் அன்பால் என்ற 8வது அத்தியாயத்தின் 74வது வசனமாக இடம்பெற்றிருக்கு. சஹாபாக்களுடைய ஈமான் பற்றி அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது, வலாக்கின் அல்லா ஹப்பப இலைக்குமுல் ஈமான் அல்லாஹ் உங்களுக்கு ஈமானை நேசத்துக்குரியதாக இருக்கிறான், ஈமானை உங்களுடைய உள்ளத்துக்கு அல்லாஹ் அழகாக ஆக்கியிருக்கிறான், இலைக்குமுல் குஃப்ரவல் புசூக்க வல் இசியான் உங்களுடைய உள்ளத்துக்கு குஃபுர் என்கிற நிராகரிப்பையும் புசூக் என்கிற பாவத்தையும் இசியான் என்கிற குற்றச்செயல்களையும் அல்லாஹ் வெறுப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான், உலாய்கஹும் ராசிதூன் இவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள் என்று 49வது அத்தியாயத்தின் 7வது வசனத்தை சொல்கிறான். இவ்வாறு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய நற்சான்றுகள் ஏராளமாக சொல்லப்படுகிறது. இதில் முன்னைய வேதங்களில் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை அல்லாஹு தஆலா எங்களுடைய வேதத்தில் சொல்கிறான். முகமது ரசூலுல்லா அல்லாஹ் முகமது சல்லாசன் அல்லாஹ்வுடைய தூதர். அவர் அல்லாஹ்வுடைய தூதருங்கிறதுக்கு என்ன சான்று தெரியுமா? அவர்களால் உருவாக்கப்பட்ட நபித்தோழர்கள் அவங்க வல்லதீனமாக அசித்தா வலல் குஃபார். முகமது நபியோடு இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே காவிர்களோடு கடுமையாக இருப்பார்கள், ருகமாவு பைனகும் தங்களுக்கு மத்தியிலே இரக்கத்தோடு நடந்து கொள்வார்கள், ருக்கான் சுஜ்ஜதன் அவர்கள் ருக்கு செய்தவர்களாக சுஜூ செய்தவர்களாக இருப்பாங்க. அவங்களுடைய வணக்கத்தை சொல்கிறான், எபுத்தகுன பதுதம் இனல்லாகி வருதுவானா அவங்க சுஜூ செய்வது ருக்கு செய்வதெல்லாம் அல்லாஹ்விடத்தில் அருளை எதிர்பார்த்து உலக நோக்கத்துக்காக அல்ல என்று அவங்களுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்துகிறான். சீமாவும் மின் அகரி சுஜூத் அவங்களுடைய முக நெத்தியில சுஜூதினுடைய அடையாளம் இருக்கும். இது தௌராத்தில் அவங்கள பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இஞ்சில் அவங்களை பற்றி அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொன்னால், அழகாக விளையக்கூடிய ஒரு பயிருக்கு அல்லாஹு தஆலா உதாரணம் சொல்லியிருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அதில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது அல்லாஹ் ஏன் சொல்கிறான் என்றால், காபிர்களுக்கு வெறுப்பை உண்டாக்குவான், காபிர்களுக்கு கோபத்தை உண்டாக்குகிறான். இந்த சஹாபாக்களை பற்றி சொல்வதன் மூலமாக காபிர்களுக்கு அல்லாஹ் கோபத்தை உண்டு பண்ணுகிறான் என்கிற ஒரு செய்தி அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபத்ஹ் என்கிற அத்தியாயத்தின் 29வது வசனத்தில் சொல்கிறான். இது சம்பந்தமாக இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்கிற நேரம் சொல்கிறாங்க, மன் அஸ்பஹ ஃபீ கல்பிஹி கைதுன் அலா அஹதி மின் அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபக்கத் அஸாபத்துஹுல் ஆயா. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொல்கிறாங்க, யாருடையவாது உள்ளத்தில் யாராவது ஒரு சஹாபியை பற்றி ஒரு கோப உணர்வு ஏற்பட்டு விட்டால் இந்த ஆயத்தை அவன் அடைந்து கொள்வான். இந்த ஆயத்தை என்ன சொல்கிறதோ அந்த குற்றத்துக்கு அவன் ஆளாகி விடுவான் என்று சொல்கிறாங்க. இந்த ஆயத்தை என்ன சொல்லுதுன்னா, சஹாபாக்களை பற்றி காவிர்கள் தான் வெறுப்பு கொள்வாங்க. அப்போ ஒருவன் ஒரு சஹாபி மீதாவது வெறுப்பு கொண்டால்
ஒரு சஹாபி மீதாவது கோபம் கொண்டால் இந்த ஆயத்து காபிர் என்று சொல்லிட்டு அந்த நிலைக்கு ஆளாகி விடுவான் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தி உசூலுத்தீன் இந்த இமாம் அபி ஹனீஃபா என்கிற கிரந்தத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. இன்னும் பல செய்திகளில் இந்த செய்தி சொல்லப்படுகிறது. இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய தியாகங்கள் சம்பந்தமாக, அவங்க செஞ்ச ஜிஹாதுகள் சம்பந்தமாக ஏராளமான செய்திகள் சொல்லப்படுது. நிறைய குர்ஆன் வசனங்கள் இருக்குது. குர்ஆனில் வந்து மூமிங்கள் மூமிங்கள்னு புகழப்பட்டது எல்லாமே சஹாபாக்களை தான். எனவே அவங்க சம்பந்தமான புகழ்கள் தான் அவைகளும். அவங்க வியாபாரம் செஞ்சாங்க, ஆனால் அதையும் அல்லாஹ் புகழுகிறான். ரிஜாலுண்டா துல்ஹீகும் திஜாரத்தும் வலா பையும் நான் திக்கர் இல்லா. சஹாபாக்களுடைய ஆண்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? அவங்க வியாபாரம் செய்வாங்க, ஆனால் அந்த வியாபாரமோ அவங்களுடைய கொடுக்கல் வாங்கலோ அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டும் அவங்களை திசை திருப்பவில்லை. வைகாமி சலா வைத்தாய் சக்கா, தொழுகையை விட்டு அவங்களை திசை திருப்பலை, சக்காத்தை விட்டும் அவர்களை திசை திருப்பவில்லை. யகாபூன யௌமன் தத்த கல்லவு பீகில் குழுபு வல்லா அபுசார், அதாவது பார்வைகளும் உள்ளங்களும் தடுமாறக்கூடிய அந்த நாளை பயந்தவர்களாகத்தான் அவங்க வியாபாரம் செஞ்சாங்க என்கிறதையெல்லாம் அல்லாஹ்வுத்தாலா சொல்லி காட்டுறாங்க. போருக்கு சில சஹாபாக்கள் வருவாங்க, அவங்களுடைய கையில் போருக்கு போகணுன்ற ஆசை இருக்கும். போருக்கு போகிறதுக்கு ஒட்டகமோ குதிரையோ இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருப்பி அனுப்பிடுவாங்க, உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு என்கிட்ட ஒதுக்குமே இல்லைன்ட்டு. நம்மண்டா ஏதாவது பொது வேலைண்டா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி கிடைக்குமான்னு பார்ப்போம். கிடைச்சா சான்ஸ் தான். ஒரு பொது வேலை வந்த டைமை பார்த்து நம்ம மனைவிக்கு சோமிலாம போச்சு சார் இதை வச்சே நின்றுலாம், நம்ம பிள்ளைக்கு சோமிலாம போச்சு இதை வச்சு நின்றுலாம், வீட்டில் யாராவது நாலு தலைமுறைக்கு முன்னால் உள்ள ஒரு பாட்டி மௌத்தா போய்தான் இது சான்ஸ் தான், இப்படி தான் நம்ம நினைப்போம். ஆனால் சஹாபாக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, போருக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. போருக்கு போகிறதுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாகனம் இல்லைப்பான்னு ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்புகிறாங்க. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், தவல்லவ் வ அயுனஹும் தஃபீரு மினத்தம், அவங்களுடைய உள்ள கண்கள் கண்ணீரை வடித்து கொண்டு அவங்க போகிறாங்க. நமக்கு போருக்கு போக முடியலையே என்று சொல்லி கண்ணீர் வடித்து கொண்டு அவர்கள் போகிறார்கள் என்று சூரத்து தௌபா 91வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஏற்கனவே சொன்ன வியாபாரம் சம்பந்தமான வசனம் 24வது அத்தியாயத்தின் 37வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நாளை மறுமையிலே சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற போது, யௌமலா யுஹ்ஸில்லாஹு நபிய, அந்த நாள் இருக்கிறது, அந்த நாளில் அல்லாஹ் தன் நபியை கவலைக்குள்ளாக்க மாட்டான். வல்லதீன ஆமனு மாஹு, அவரோடு ஈமாங்கொண்டு இருந்தார்களே அவர்களையும் அல்லாஹ் கவலைக்குள்ளாக்க மாட்டான். நாளை மறுமையில் நபி கவலைக்குள்ளாக மாட்டாங்க, அவரோடு இருந்த தோழர்கள் கவலைக்கு துக்கத்துக்குள்ளாக்கப்பட மாட்டார்கள். நூறுகும் எஸ் ஆ பைன் ஐதீஹிம் வபி ஐமானிஹிம், அவர்களுக்கு முன்னாலும் அவர்களுக்கு பின்னாலும் ஒளி பொருந்தி கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா சஹாபாக்களுடைய மறுமை நிலைப்பாட்டை சொல்கிறான். மறுமையிலும் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் ஒளி பொருந்தி இருக்கும் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே இப்படியெல்லாம் குர்ஆனில் புகழப்பட்டவர்கள் சஹாபாக்கள். இந்த சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சவர்களே, மனிதனங்கள் அடிப்படையில் அவங்களும் மனுஷன்தான், தவறு நடக்கும், தப்பு நடக்கும், நடக்கும். எனக்கு ஒரு ஞாபகம், இவங்களுடைய பிரச்சாரத்துடைய தாக்கத்தை புரிஞ்சு கொள்ளணும். ஒரு நாள் ஒரு இளம் வாலிபர் பேசிக்கொண்டு வந்து சொல்கிறாரு, மாவியார் இல்லாமல் எவ்வளோ பெரிய அநியாயக்காரன் என்று சொல்கிறாரு. அப்போ நான் கடுமையாக பேசினோடனே, அநியாயம் செஞ்சால் அநியாயக்காரன் சொல்லணும், தவறு செஞ்சால் தவறுனு தான் சொல்லணும், யார் தவறு செஞ்சாலும் தவறு தானேன்னு சொல்கிறார். இப்போ நான் அவங்க வாப்பா கொஞ்சம் பிஸ்னஸில் மோசமானவராக எனக்கு தெரியும், அது உங்கள் வாப்பா தவறு செய்கிறவரா இல்லையான்னு கேட்டேன். தவறு செய்கிறவர், எப்பயாவது இப்படி நாலு பேருக்கு முன்னால் என் வாப்பா அநியாயக்காரன் நீ சொன்னியான்னு கேட்டால் இல்லைன்னு சொன்னான். உங்கள் வாப்பா அநியாயம் செய்வார் நீ சொல்ல மாட்டாய், 1000 வருஷத்துக்கு முன்னால் ஒருவர் அநியாயம் செஞ்சால் நீங்கள் மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்ணுவீங்களா என்னோடனே கொஞ்சம் நின்றார். அப்போ முதல்ல அஸ்தபுருல்லாஹ்னு சொல்லணும்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு அவர்கிட்ட சில விஷயங்களை விளங்கப்படுத்தணும். கண்ணியத்துக்குரிய சவர்களே, தவறு செஞ்சால் யார் செஞ்சாலும் தவறு தான், நம்ம பேசி திரிகிறோமா? இது சரியாக பிள்ளையான்னு கேட்டால் தவறுனு சொல்லுவோம், இதை யாராவது பிரச்சாரம் செய்வோமா? என்னுடைய தாயிடத்தில் 1000 குறை இருக்குது, நான் எங்கேயாவது பிரச்சாரம் பண்ணி கொண்டு போகிறேன். நான் என்னுடைய தந்தையிடத்தில் 1000 குறை இருக்குது, எங்கள் விஷயத்தையும் அவங்க தவறு விட்டு தானே இருப்பாங்க. எங்களை வளர்க்குறதுல தவறு விட்டுருப்பாங்க, எங்களை படிக்க வைக்கிறது தவறு விட்டுருப்பாங்க, அன்றைக்கிருந்து அவங்களுடைய நிலைப்பாட்டுக்கு எத்தனையோ தவறுகளை விட்டுருக்கிறாங்க. இதையெல்லாம் நம்ம கோபமாக வச்சுருக்கிறோமா, பிரச்சாரம் செய்கிறோமா, குறையா சொல்லி கொண்டிருக்கிறோமா? அப்போ அவங்க விஷயத்தில் மௌத்தா போனவங்க, அதுவும் குறிப்பாக மௌத்தா போனவங்க, அல்லாஹ்வால புகழப்பட்டவங்க, மாமியார் இல்லாதவங்களை பொறுத்தளவில் குத்தாபுல் வஹி வஹியை பதிவு செய்வதற்காக ரசூலுல்லாவினால் நியமிக்கப்பட்ட சஹாபாக்கள் ஒருவர், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே மாமியார் இல்லாதவங்களுக்கு மன்னிப்பு உண்டுங்கிறத அதாவது முச்செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. கடல் போர் புரிவார், அவருக்கு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு இருக்குதுங்கிறத முச்செய்தியாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஏன் இந்த இளைஞர்களை கொண்டு போய் தவறான ஒரு வழியில் கொண்டு போய் விட வேண்டும்?
மௌத்தா போனவங்க உயிரோடு இருக்கிறவங்களுடைய குறைகளை பேசுறது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்குது. மௌத்தா போனவங்க அல்லாவினால் மன்னிக்கப்பட்டவங்கன்னு சொன்னவங்களுடைய குறைகளை பற்றி பேசக்கூடிய ஒரு நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வஹ்பில் ஜனாஹக்கலில் முஃமினீன். யாரை பார்த்து சொல்கிறான்? ரசூலுல்லாஹ்வை பார்த்து சொல்கிறான். சூரத்துல் ஹுஜ்ஜர் அதாவது 14வது அத்தியாயத்தின் 88வது வசனத்தில், நபியே, மூமிங்களுக்கு நீ மூமிங்களுடன் பணிவாக நடந்து கொள்வீராக. அன்றைக்கு இருந்த மூமிங்கள் யாரு? சஹாபாக்கள். சஹாபாக்களோடு பணிவாக நடந்து கொள்வீராக என்று அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களை பார்த்து சொல்கிறான். வஹ்பில் ஜனாக்க லிமன் இத்தபாக்க மினல் முஃமினீன். சூரத்து சுஹரா, சூரத்து சுஹரா 26, 26, 215வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், நபியே, உன்னை பின்பற்றக்கூடிய மூமிங்களுக்கு பணிவண்ணும் இறக்கையை நீ தாழ்த்துவீராக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பார்த்து சஹாபாக்களோடு பணிவாக நடந்து கொள்ளுங்கன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபபிமா ரஹமத்தி மினல்லாஹி லின்தலஹும். நபியே, அல்லாஹ் உன் மீது செய்த அருளால் தான் சஹாபாக்களோடு நீ நளினமாக நடந்து கொண்டீர் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தின் 59வது வசனத்தில். அப்போ சஹாபாக்களோடு நளினமாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது நபி வழியாக இருக்குது. சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற போது அவர்களை கேவலப்படுத்தும் விதமாக ஒருவன் பேசுகிறான்னு சொல்லி சொன்னால், அவங்கள கிண்டல் பண்ணுற மாதிரி ஒருவன் சொல்கிறான்னா, சஹாபாக்களோடு பணிவாக நடந்து கொள்கிற முறையா, சஹாபாக்களுடன் நளினமாக நடந்து கொள்ள முறையா, அப்படி வராது இதில். அப்போ இவ தெளிவான ஒரு வழிகேட்டின் பக்கம் மக்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, குர்ஆனிலே அல்லாஹு தஆலா இவர்களுடைய அதாவது நம்ம ஈமானுக்கெல்லாம் இவங்களை முன்னுதாரணமாக எடுக்கணும்னு சொல்கிறோமே, அதுக்கு தோதாக அல்லாஹு தஆலா சொல்கிறான், ஃபைன் ஆமனு பி மிஸ்லிமா ஆமந்தும் பிஹி பக்கத் இஹ்ததவ். சூரத்துல் பக்ராவுடைய 137வது வசனத்தில், இவர்கள் ஈமான் கொண்டது போல், இவங்கன்னா சஹாபாக்கள், சஹாபாக்கள் ஈமான் கொண்டது போல் அவர்களும் ஈமான் கொண்டால் அவர்கள் நேர்வழி பெறுவார்கள். குர்ஆன் சுன்னாதான் எங்களுடைய அடிப்படை. சஹாபாக்கள் குர்ஆன் சுன்னாவை எப்படி புரிந்து கொண்டார்களோ அந்த அடிப்படையில் புரிந்துதான் நாங்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் பிரச்சாரம் செய்யப்பட்டது. ஆனால் பொதுமக்களுக்கு பழசெல்லாம் மறந்து போய்விட்டது. ஒரு பழைய அல்ஜன்னத் பேப்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா பல செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். உதாரணத்துக்கு சில செய்திகளை சொல்கிறேன். ஒருவர் கேள்வி கேட்கிறார், நான் இறந்தவரை முத்தமிடலாமா, இறந்தவரை முத்தமிடலாமா? இந்த கேள்விக்கு பதில் சொல்லப்படுது எப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி அவங்கள முத்தமிட்டாங்க. அபூபக்கர் அவங்க முத்தமிட்டிருக்கிற காரணத்தினாலும், இறந்தவரை முத்தமிடுவது தடை செய்யப்படாமல் இருக்கிற காரணத்தினாலும் இறந்தவரை முத்தமிடலாம். அப்போ அங்கே யாரை நம்ம ஆதாரமாக காட்டுறோம்? சஹாபாக்களுடைய நடைமுறை ஆதாரமாக காட்டப்படுது. சகாபாக்கள் மட்டுமில்லை, பின்னால் வந்த அறிஞர்கள் நடைமுறைக்கு ஆதாரமாக காட்டப்பட்ட. ஒருவர் கேள்வி கேட்குறாரு, நீங்கள் முகம்மதுன்னு பேரை போட்டு சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம்னு பக்கத்தில் எழுதுனீங்களே, சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் என்று ஒரு சலவாத் இருக்குதா என்று கேட்குற நேரத்தில், இது சம்பந்தமாக நேரடியான ஹதீஸ்களுக்கு வரல, ஆனால் முன் சென்ற அறிஞர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை எழுதுகின்ற போது சல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம்னு போட்டிருக்கிறாங்க என்று முன் சென்ற அறிஞர்களுடைய நடைமுறை ஆதாரமாக காட்டப்பட்டிருக்கு. இப்போ வேற வேற ஆதாரங்கள் கண்டுபிடிச்சாங்க, அந்த நேரம் சொன்னதை சொல்கிறேன். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களுடைய வழிமுறை அல்லது அவங்களுடைய விளக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுத்தல் என்கிறது பிரச்சாரத்தின் மூலமாகவும் எழுத்தின் மூலமாகவும் பல சந்தர்ப்பங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாக அஹ்லு சுன்னத் வல் ஜமாத் என்போர் யார் என்பது சம்பந்தமாக சகோதரர் பிஜே அவர்கள் பேசுகிறாங்க. பேசும்போது எப்படி பேசுகிறாங்கன்னா, அஹ்லு சுன்னத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கு சொந்தக்காரர்கள், வல் ஜமாஅத் என்று சொன்னால் அந்த ஜமாஅத்து சஹாபாவுக்கு சொந்தக்காரர்கள், அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கும் அருமை சஹாபாக்களுடைய நடைமுறைக்கும் சொந்தக்காரர்கள். ஒரு இடத்துல ஏனப்பா நீ இப்படி செய்கிறாய் என்று கேட்டால், இது சுன்னத்தை ரசூலில் இருக்கிறது என்று சொல்ல வேண்டும். ஏனப்பா நீ இப்படி செய்கிறாய் என்று சொன்னால், இது ஜமாத்து சஹாபாக்களுடைய நடைமுறையில் இருந்தது என்று சொல்ல வேண்டும். அப்போதான் அவங்க சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க, சொர்க்கம் போற கூட்டத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு சொல்லி அன்றைக்கு இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணியிருக்கிறார். இதே போல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரர் பிஜி அவர்களுடைய சகோதரர் அண்ணன் இருந்தாங்க, பி எஸ் அலாவுதீன் என்று சொல்லி,
ஒரு சிறந்த எழுத்தாளர், முனிவேற்பாளர், நல்ல பேச்சாளர், அந்த காலத்திலே தூர நோக்கோடு சிந்தித்த ஒரு அறிஞர். இவர் அல்ஜன்னத்தில், அதாவது அன்னஜாத்தில் 1986 ஒரு குர்ஆன் விளக்கூரை எழுதுறதுக்கான முன்னுரை எழுதுறாங்க. 1986 மே மாதம் அதில் நிறைய எழுதுறாங்க. அதில் வந்த சில செய்திகளை படிக்கிறேன். குர்ஆனுக்கு விளக்கம் சொல்கிற நேரத்தில் முதலாவது குர்ஆனை குர்ஆன் மூலமாக விளக்கணும், ரெண்டாவது குர்ஆனை ஹதீஸ் மூலமாக விளக்கணும், குர்ஆன் ஹதீஸில் இல்லைன்னு சொன்னால் நம்ம இஜித்திகாத் பண்ணணும், நம்ம தான் ஆய்வு பண்ணணும். அப்படி ஆய்வு பண்ணுற நேரத்தில் சஹாபாக்களுடைய ஆய்வுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும்னு இப்படி எழுதுறாங்க. திருமறை குர்ஆன் அருளப்பட்ட 23 காலத்தில் அதனுடன் ஒட்டி உறவாடி அதன் வழியில் தனது அடிச்சுவடு ஒவ்வொன்றையும் எடுத்து வைத்து நடந்து குர்ஆன் விரும்பும் இலட்சிய சமுதாயமாய் உருவாகி நின்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களின் சுயநிர்ணய ஆற்றல்களுக்கே முதலிடம் தர வேண்டும். அவர்களிலும் குறிப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் அறநெறி வலுவா ஆட்சி நடத்திய நாட்பெரும் குடியரசுத் தலைவர்களான அறிஞர் பெருந்தகையினர்கள் ஒருமித்து ஏற்கொள்ளப்பட்ட கட்டுவிட்ட, அதாவது சஹாபா கலிபாக்கள், அதுக்கு பிறகு அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அப்துல்லா இபின் மசூது, அப்துல்லா இபின் அப்பாஸ் போன்றோரின் சுயநிர்ணய ஆற்றலால் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கும் அவர்கள் தந்த தெளிவுரைகளுக்குமே முதலிடம் தர வேண்டும். சஹாபாக்களுடைய விளக்கம், அதில் கலீபாக்கள், அப்துல்லா இபின் அப்பாஸ், அப்துல்லா இபின் உம்மி அந்த மசூத் போன்றவங்க முன்னுரிமை. இவ்வாறு சொல்லி கொண்டு வந்து சஹாபாக்களிடத்திலே உங்களுக்கு விளக்கம் இல்லைன்னு சொன்னால், இவ்வாறு அல்லாஹ் குறிப்பிட்டபடி குர்ஆனுக்கு குர்ஆன் மூலமும் நபிமொழி மூலமும் சஹாபாக்களின் தெளிவுரை மூலமும் தெளிவுரை பெற முடியாத போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பு தோழர்களிடம் அதிகமாக நட்பும் தோழமையும் குவித்திருந்த தாபியங்களில் குறிப்பிடத்தக்கவர்களான முஜாஹிது, இபுனு ஜப்ரு, சயீத் இபுனு ஜுபைர், இக்ரிமா, அத்தா இபுனு ரபா, ஹசன் அல் பசரி, மஸ்ரூக், சயீத் இபுனு அல் முசையப், அபுல் ஆலியா, ரபியா இபுனு அனஸ், கதாதா, இப்படி இவர் போன்றோரின் கருத்துக்களுக்கு முதலிடம் தர வேண்டும். சஹாபாக்கள்தையும் கலீபாக்கள், அப்துல்லா இபின் மசூத், இபின் உமர், இவங்கள் மாதிரி இவங்களுக்கு முன்னுரிமை, அவங்கள்ட்டையும் இல்லைன்னு சொன்னால் பின்வந்த அறிஞர்களில் இவங்களுடைய கருத்துக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிட்டு வந்து சொல்கிறாரு. மேற்கூறப்பட்ட இந்த நடைமுறைகளை பின்பற்றாது தன்னிச்சையாக திருமணைக்கு தெளிவுரை தரும் போக்கு தடை செய்யப்பட்ட ஒன்றாகும். நசை, திருமதி, அபூதாவது போன்றோர் அறிவிக்கும் நபிமொழி ஒன்று. தன்னிச்சையாக திருக்குர்ஆனுக்கு எவன் விளக்கம் தர முற்பட்டானோ அவன் சரியான விளக்கமே தந்தாலும் திருமறையை இலேசாக கருதி அவன் மேற்கொண்ட அசட்டு துணிச்சலுக்காக அது தவறாகவே கருதப்படும் என்று எச்சரிக்கை செய்கிறது. எனவேதான் மேற்கூறப்பட்டவைகளின் அடிப்படைகளில் திருமறைக்கு சரியான விளக்கம் தமக்கு கிடைக்காத போது அது பற்றி தன்னிச்சையாக தெளிவுரை கூற அபுபக்கர், உமர் போன்ற மிகப்பெரும் நாயக தோழர்களில் கூட அஞ்சு இருந்தார்கள் என்று எழுதுகிறார். இப்போ இவர் எவ்வளோ தெளிவாக அதில் எழுதுகிறாருன்னு சொன்னால், குர்ஆனுக்கு குர்ஆன் மூலம் விளக்கம், குர்ஆனுக்கு ஹதீஸ் மூலம் முழக்கம், குர்ஆனுக்கு சஹாபாக்கள் மூலம் விளக்கம், சஹாபாக்கள் என்னென்ன சஹாபாக்களுக்கு 300, சஹாபாக்கள்தே நமக்கு தெளிவு கிடைக்கலன்னு சொன்னால், தாபியங்கள் தான் என்னென்ன மாதிரி தாபியங்கள் சஹாபாக்களோட நெருக்கமாக இருந்தாங்க அவங்களுடைய விளக்கங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுக்கணும். சுயமாக குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ல போகக்கூடாது, தன்னிச்சையாக விளக்கம் சொல்ல போகக்கூடாது. அப்படி போய் நம்ம சரியாக விளக்கம் சொன்னாலும் கூட குர்ஆனை துச்சமாக மதித்ததினால் தண்டிக்கப்படுவோம் என்று எழுதுறாரு. இது எதில் வருது பிடிக்கக்கூடாது. அதே மாதிரி கொள்கையில் தடம்புரண்டாங்க எங்கள் மேலே சொன்னதுனால புதுசாக வரவங்க இவங்க ஆரம்பத்தில் குர்ஆன் சொன்னான்ட்டு இப்போ வேறு வேறு வழிக்கு போயிட்டாங்கன்னு தப்பாக நினைக்கிறாங்க. கண்ணியத்துக்குரிய சோர்களே, இவ்வாறு நம்ம சஹாபாக்கள் சம்மந்தமாக பல செய்திகளை பார்த்தோம். குர்ஆனில் இன்னும் அதிகமாகவே சொல்லப்பட்டிருக்குது. ஹதீஸில் வந்த சில செய்திகளை
சுருக்கமாக சஹாபாக்கள் விஷயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கடமை என்ன என்கிறதையும் சுருக்கமாக சொல்லிடுறேன். அல் குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முதலாவது முஹாஜிர்களை அல்லாஹ் தஆலா குர்ஆனோட இடத்துல புகழ்கிறான், தொடர்ந்து அன்சார்களை அல்லாஹ் தஆலா புகழ்கிறான். பிறகு அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு சொன்னால், பின்னால் வாரவங்களை பொறுத்தளவு வல்லதீன ஜாவும் இம்பாகுதியும், பின்னால் வரக்கூடியவர்கள் எக்கூலூன சொல்லுவார்கள், ரப்பனா குபிர்லனா வலி ஹுவானி நல்லதீன சபக்குனா பில்லிமான், யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னிருந்தவர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக, எங்களுக்கு முன்னால் ஈமானில் முந்தி சென்றவங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, வலா தஜியல் பி குழுவினா கில்லல் இல்லதீன் ஆமனு, ஈமான் கொண்டவர்களை பற்றி தப்பான எண்ணங்களை குரோத எண்ணங்களை எங்களுடைய உள்ளங்களில் ஏற்படுத்தாதிருப்பாயாக என்று துவா செய்வாங்க என்று அல்லாஹ்வுத்தலா சொல்கிறாங்க. இப்போ நம்மளோட கடமை என்ன? முன் சென்ற அந்த சஹாபாக்களுக்கு, முன் சென்ற அறிஞர்களுக்கு நல்லவங்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கறது, அவங்களுக்காக துவா செய்கிறது, அவங்கள பற்றியே தப்பெண்ணம் எங்களுடைய உள்ளத்தில் வந்துடக்கூடாது என்று சொல்லி துவா செய்கிறது, தப்பெண்ணத்தை ஏற்படுத்துறதுக்காகவே பிரச்சாரம் நடக்குதுன்னு சொல்லிச்சுன்னா இது குர்ஆனுக்கு எவ்வளோ முரணானது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சூரா அல் ஹசர் 10வது வசனத்தில் அவர்களுக்காக நாங்கள் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுத்தலா சொல்கிறான். இது சம்பந்தமாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கின்ற போது, உமிரு ஐ யஸ்தகபிரு லி அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவர்கள் நபியின் தோழர்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்குமாறு ஏவப்பட்டிருக்கிறார்கள், இப்போ சப்பூஹும், ஆனால் இவங்க ஏசி கொண்டிருக்கிறாங்க என்று அன்றைக்கு வாழ்ந்த ஷியாக்கள் இவங்களை கண்டிக்கிறாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இவங்களுக்கு அல்லாஹ் என்ன சொன்னான்டா, சஹாபாக்களுக்கு மத்தியில் சண்டை நடந்துச்சு, மாவியார் இல்லாமலும் அலி இல்லாமலும் சண்டை பிடிச்சி கொண்டாங்க, அல்லாஹ் என்ன சொன்னாண்டா, அவங்க ரெண்டு பேருக்காக நீ பாவ மன்னிப்பு கேளு, இதுதான் அல்லாஹ் சொன்னது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கண்டா, இப்போ சப்பூகும், அவங்களை ஏசி கொண்டிருக்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொன்ன செய்தி சஹி முஸ்லீமில் 3022வது அறிவிப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இப்போ இன்றைக்கு கூட இதே மாதிரி விமர்சனம் செய்யப்படுவதை நாங்கள் பார்க்குறோம். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களும் அலில் இல்லாமலும் சண்டை பிடிக்கலையா, மாவியார் இல்லாமலும் அலில் இல்லாமலும் தங்களுக்கு இடையில் ஒருவர் காவிரிகளை போல வெட்டி கொண்டு சாகலையா, நாங்கள் கூட எங்களுக்குள்ள சில சில தள்ளுமுள்ளுகள் தான் செஞ்சுருப்போம், இவங்க எங்களை விட மோசமாக நடந்து கொண்டாங்களே என்று சொல்லி அவங்கள பற்றிய விமர்சனம் செய்யப்படுகிறது. அவங்கள அல்லாஹ் தஆலா மன்னித்ததாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவங்க மன்னிக்கப்பட்டவங்க என்று ஆகின்ற போதோ அதை எடுத்து நம்ம எதுக்கு நம்ம பிரச்சாரம் செய்யணும்? சில வேளை தாங்கள் செய்யக்கூடிய ரவுடித்தனங்கள் சண்டைகள் இதெல்லாம் நியாயப்படுத்துறதுக்கு இது தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இதை சொன்னால் அவங்களே சண்டை பிடிச்சிருக்காங்க, நம்ம சண்டை பிடிச்சா என்னங்கிற மாதிரி ஒரு மனநிலையை மக்களுக்கு மத்தியில் உருவாக்குறதுக்கான ஒரு வழிமுறையாக இவர்கள் இருக்கிறத பார்க்குறோம். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சவர்களே, சுருக்கமாக சஹாபாக்கள் சம்பந்தமான ஹதீஸ்களில் வந்த சில செய்திகளையும், சஹாபாக்களை குறை சொல்வது சம்பந்தமாக இமாம்கள் அறிஞர்கள் சொன்ன சில செய்திகளையும் சொல்லி, சஹாபாக்கள் சம்பந்தமாக அடிப்படையாக வைக்கக்கூடிய ரெண்டு விமர்சனங்களுக்கு பதிலை சொன்னால் நம்ம இந்த பகுதியை முடிவு செஞ்சிடலாம். முதலாவது, சஹீஹுல் புகாரியிலே 2651வது ஹதீஸாக இடம்பெற்றிருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஹைருக்கும் கருணி, உங்களில் மிகவும் சிறந்தவர்கள் நான் வாழும் இந்த நூற்றாண்டில் வாழ்கிறவங்க. இதை மாத்தையில் இன்றைக்கு வாழ்கிற ஒரு ஆள் சகாபாக்களுக்கு அது தெரியாது இது தெரியாது, தொழுகை இல்லாமல் இருந்தாங்க அது இல்லாமல் இருந்தாங்கன்னு சொல்லி அவங்கள தாழ்த்திட்டு இன்னொரு ஆள் மேலே போக முடியாது. அதற்கு பிறகு சிறந்தவங்க சும்மல்லதீன எலூனகும், அதற்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டில் வந்தவங்க, சும்மல்லதீன எலூனகும், அதற்கு பின்னால் அடுத்த நூற்றாண்டில் வந்தவங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ 3 நூற்றாண்டு சிறப்பித்து சொல்லப்பட்டிருக்குது. எனவே தான் அறிஞர்களை பொறுத்தளவுல குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் பின்னால் வந்த விளக்கங்களை விட சிறந்த நூற்றாண்டில் சொல்லப்பட்ட விளக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. இது நீங்களே சிந்திச்சு பாருங்க. சஹாபாக்களை பொறுத்தளவுல ரசூல்லாவோட இருந்தவங்க, குர்ஆன்ல அருளப்பட்ட விஷயங்களை ரசூல்லா நடைமுறைப்படுத்திருப்பாங்க, படுத்தலைன்னு அவங்க மேலே குத்தமாகிடும். அதை கண்ணால் கண்டவங்க, அரபு மொழியை பேசினவங்க, மொழிகள் காலத்துக்கு காலம் மாற்றமடையும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த நேரத்தில் இருந்து அந்த மொழியை பேசினவங்க, அவங்களுடைய குர்ஆனுடைய பரிபாஷையை அறிஞ்சவங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்துவதை கண்ணால் கண்டவங்க, இவங்க குர்ஆன் ஹதீஸை கூட விளங்குவாங்களா, நம்ம கூட சரியாக விளங்குவோமா? சரியாக விளங்கிக்கணும்னு சொன்னால் யார் சரியாக விளங்குவாங்க? அவங்க சரியாக விளங்குவாங்க. அடுத்து கண்ணியத்துக்குரிய சவர்களே, சில விஷயங்கள் இருக்குது, பாச பரிபாச மாற்றங்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இவர்கள் இருக்குது. குர்ஆன் ஹதீஸை புரிந்து கொள்வது சம்பந்தமாக தனியான ஒரு தலைப்பு இருக்குது, அதில் சபவு நுசூல், ஒரு குர்ஆன் வசனத்தை புரிந்து கொள்வதற்கு அது என்ன காரணத்துக்காக என்ன சூழ்நிலையில் இறக்கப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளணுங்கிறது மிக முக்கியமானது, அது சம்பந்தமாக தனியாக சொல்லப்படும். இன்னொன்று இருக்குது,
உதாரணமா நான் இப்ப கொஞ்சம் தண்ணி தாங்கன்னு கேட்கறேன், இப்ப கேட்டா நீங்க என்ன செய்வீங்க? ஒரு கிளாஸ்ல தண்ணி தருவீங்க. ஏன்னா நான் குடிக்க கேட்கறேன்னு உங்களுக்கு விளங்கிக்கும். இதே வேளையில நான் தண்ணி தாங்கன்ட்டு ஒவ்வொரு ஸ்டைல கேட்கறேன். வெளியில இந்த வார நேரத்தில் சாரனை கொஞ்சம் ஒசிச்சு பிடிச்சி தண்ணி கேட்டேன்னா ஏன்னோ காலத்தை மிரிப்பட்டுக்குது, கழுகுறதுக்கு தண்ணி கேட்கறான்னு கூட தண்ணி கேட்பீங்க. தோல்ற துவாய போட்டு தண்ணி இருக்குதான்னு கேட்டால் குளிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற போல இருக்குன்னு வேற தண்ணியை காத்தணும். கேட்கறது ஒன்றாக இருந்தாலும் அவனுடைய கேட்குற அந்த சூழலுக்கு ஏற்ப அவனுடைய மொழி வித்தியாசமாகுது. சாப்பிட ரெடியாகிட்டு தண்ணி கேட்டால் கழுகிறதுக்கு ஒரு கோப்பையோட வந்து கை கழுத்துக்கு தண்ணியை தரப்போறீங்க. அப்போ அந்த தண்ணி தாங்கன்ற ஒரு வார்த்தை அதை கேட்குற அந்த சந்தர்ப்பத்தில் பார்க்குறவனுக்கு புரிஞ்சு கொள்கிற மாதிரி வெளியில் இருக்கிறவனுக்கு புரிஞ்சு கொள்ள முடியாது. உதாரணமா என்கிட்ட ஒருவர் சொல்றாரு, சென்ற முறை கோவைக்கு வந்த நேரத்தில் கோவை இப்போ நமக்கு அல்வா தந்துட்டாருந்தாரு. இப்போ நான் நினைக்கிறேன், ஆகா நம்மளும் போனால் நமக்கு அல்வா கிடைக்குமாக்கின்னு வந்தால் நமக்கு கதி என்ன ஆகும்? அல்வா கொடுத்தலுங்கிறதுக்கு அகராதியில் போனால் இனிப்பு கொடுத்தலன்னு அர்த்தம் போட்டிருப்பான். ஆனால் உங்களுடைய பரிபாசையில் அல்வா கொடுக்குறது ஏமாத்துறதுக்கு சொல்றது, அதை நான் விளங்கிக்கொள்ளணும். உங்களோட பலவனாத்தான் அதை நான் விளங்கிக்கொள்ளலாம். அப்போ அந்தந்த பாசைகளுக்கு அவங்கவுங்கள்ட்ட நடைமுறைகள் இருக்குது. அப்போ அந்த நடைமுறையில் இருக்கிறவங்க தான் சரியான விளக்கத்தை சொல்லுவாங்க. இப்போ சஹாபாக்களை பொறுத்தளவு ஒரு குர்ஆனுக்கு அவங்க சொல்ற விளக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கணுங்கிறது அவங்க பேசினது குர்ஆன் இறங்குற மொழி. இன்றைக்கும் அரபு பேசுவாங்க, அது குர்ஆன் இறங்குற மொழி கிடையாது. அவங்க வாழ்ந்த சூழல் அது, அந்த சந்தர்ப்பங்களை புரிஞ்சவங்க, அதனால் அவங்க சொல்கிற விளக்கங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியிருக்குது. இப்போ இந்த அடிப்படையில் ரசூல்லாவினால் புகழ்ந்து சொல்லப்பட்ட நூற்றாண்டு என்ற அடிப்படையில் தான் அவங்களுடைய விளக்கத்துக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுகிறதே தவிர கண்ணியத்துக்குரிய சோர்களே அதுக்கு பின்னால் வேற விளக்கமே கிடையாதுங்கிறது கிடையாது. காலத்துக்கு காலம் குர்ஆனிலிருந்து நிறைய விளக்கங்கள் வரும். குர்ஆனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வதற்கு இதுதான் அதுக்குரிய விளக்கம், இதுதான் அவருடைய அர்த்தம்னு புரிஞ்சு கொள்வதற்கு முன்னுள்ளவங்களுடைய விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. இதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தசுபு அஸ்ஹாபி, என் தோழர்களை குறை சொல்லாதங்க. உங்களோட ஒருவர் உகது மலை அளவு தங்கத்தை கொடுத்தாலும் அவங்க அவருக்கு அள்ளு கொடுத்ததுக்கு சமனாக ஆகாதுன்னு சொல்கிறாங்க. புகாரியினுடைய 3673 ஹதீஸில். அப்போ ரசூல் சஹாபாக்களை குறை சொல்லாதீங்கன்னு சொன்னதுக்கு பிறகு அவங்களோட குறைய தேர்றவங்க எப்படி நபி வழியில் உள்ளவங்களாக இருக்காங்க? குர்ஆன் சுன்னாவை பின்பற்றுறவங்களாம் இவங்க எப்படி இருப்பாங்க? இந்த ஹதீஸு கூட கண்ணியத்துக்குரிய சவர்களே, சஹாபாக்கள் அவங்களுடைய ரசூலா ஏற்றத்தாழ்வு சொல்கிறாங்க. ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்ற சஹாபி பிறகு இஸ்லாத்தை ஏற்ற சஹாபிக்கு சமமாக ஆக மாட்டார். குர்ஆன்லேயே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அதாவது மக்காவுடைய வெற்றிக்கு முன்னால் யார் இஸ்லாத்தை ஏற்றாங்களோ அவங்க மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றாங்களே, அவங்க ரெண்டு பேரும் சமமானவங்க கிடையாது. மக்கா வெற்றிக்கு முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவங்க சிறந்தவங்க, பின்னால் ஏற்றவங்க அடுத்த படித்தரத்தில் உள்ளவங்க தான் என்று அல்லாஹ் வித்தியாசப்படுத்துகிறான். மக்கா வெற்றின்னு சொன்னால் ஹிஜ்ரி 8 நடக்குது. ஹிஜ்ரி 8 முன்னால் இஸ்லாத்தை ஏற்றவங்களுக்குரிய சிறப்பு வேறு, பின்னால் ஏற்றவங்களுக்குரிய சிறப்பு வேறு. கண்ணியத்துக்குரிய சவர்களே, அதிலேயே அப்படி வித்தியாசம் இருக்குதுண்டா, 1000 பிறகு நான் வந்து சில விஷயங்களை சொல்லிவிட்டு நான் அவங்களுக்கு மேலே ஆகிறதுன்னா இது சாத்தியமாக இது? அதே அல்லாஹ் தஆலா அந்த விஷயத்தை குர்ஆனில் சூரத்து ஹதீதுடைய 12 அத்தியாயத்தில் சொல்கிறான். ஹதீதுன்னா 57 வசனமாக இருக்கும். ஆனால் அதில் கடைசி அல்லாஹ் சொல்கிறான், வக்குல்லன் வாதல்லாஹுல் ஹுஸ்னா, எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா ஹுஸ்னாவை வாக்களிக்கிறான். ஹுஸ்னா என்றால் சொர்க்கம். இந்த வசனத்தை வச்சு இமாம் இப்னு ஹசம் ரஹமஹுல்லாஹ் அவர்கள் சஹாபாக்கள் அனைவருமே சொர்க்கம் போவாங்க என்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா எல்லாருக்கும் அல்லாஹ் நல்லதை வாக்களிக்கிறான், நல்லதுன்னா சொர்க்கம், சொர்க்கத்தை அல்லாஹ் வாக்களிக்கிறான் என்கிற செய்தியை சொல்கிறான். இதே போல் சஹீ முஸ்லிமிலே 6629 வரக்கூடிய ஹதீஸ், அந்நுஜூமு அமனத்துன் லிஸ்ஸமா, நட்சத்திரங்கள் வானத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறது. இது அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட விஞ்ஞான உண்மை. கிட்டத்தட்ட 3 நோபல் பரிசு கொடுத்தாங்க. 3 தனித்தனியாக செய்த ஆய்வினுடைய கடைசி முடிவு என்னன்னு சொன்னால், உலக அழிவு எப்படி ஏற்படுதுன்னா வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் விழுவது மூலமாக உலக அழிவு ஏற்படுது என்கிற ஒரு செய்தியை கண்டுபிடிச்சாங்க. அது 3 தனித்தனியாக ஆய்வு செஞ்சு 3 ஒரே முடிவுக்கு வந்திருக்கிறதுனால அவங்களுக்கு நோபல் பரிசு வேறு கொடுக்கப்பட்டது. அதாவது வானத்துக்கு நட்சத்திரங்கள் பாதுகாப்பாக இருக்கிறது. பைதா தஹபத்தின் நுஜூம், நட்சத்திரங்கள் சென்று விட்டால் அது வானத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அழிவு வந்துவிடும். வான அமனத்துனுடைய அசாபி, நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறேன். பைதா தஹப்து பைதா தஹப்து அதா அசாபி மாயுவதோன், நான் சென்று விட்டால் என் தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அசாபி அமனத்துனுடைய உம்மத்தி, சஹாபாக்கள் என் உம்மத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள்.
பைதா ரஹபா அஸ்ஹாபி, என் தோழர்கள் சென்று விட்டால், அத்தா உம்மத்தி மா யூ அதோன், என் சமுதாயத்துக்கு வாக்களிக்கப்பட்ட அழிவு வந்துவிடும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ சஹாபாக்கள் எங்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருக்கிறாங்க, எல்லா வழிகேடுகளும் அவர்களுக்கு பின்னால் தான் வந்திருக்குது, அவங்களுடைய அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம இருப்போம்னு சொல்லி சொன்னால் வழிகாட்டிலிருந்து நம்ம எங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம். அதே போல் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பரா இப்னு ஆசிப் வழியெல்லாம் அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சாரிகளை பற்றி சொல்கிறாங்க, சொல்லுகின்ற போது சொன்னாங்க, லா யுஹிப்புஹும் இல்லா மூமினுன், அன்சாரிகளை மூமின்கள் தான் நேசிப்பார்கள், வலா யுபுகிலுகும் இல்லா முனாபிக்குன், அன்சாரிகளை கோபிக்கிறவன் முனாபிக்கை தவிர வேறு யாருமாக இருக்க மாட்டான், பமன் அஹப்பகும் அஹப்பகுல்லாஹு வமன் அபுகலகும் அபுகலகுல்லா, யார் அன்சாரிகளை நேசிக்கிறானோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், யார் அன்சாரிகளை கோபிக்கிறானோ அவர்களை அல்லாஹ்வும் கோபிக்கிறான் என்று சஹீஹ் புகாரியினுடைய 3783 வசனம் சொல்கிறது, அத்தியாயம் ஹதீஸ் சொல்கிறது. இதே போல் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார், ஈமானின் அடையாளம் அன்சாரிகளை நேசிப்பது, வ ஆயத்துல் நிஃபாக் புகுல் அன்சார், நிஃபாக்குத்தனத்தின் அடையாளம் அன்சாரிகளை கோபிப்பது, ஒருத்த அன்சாரிகளை கோபிக்கிறான்னா அவன் முனாபிக்குங்கிறதுக்கு அது அடையாளம், அன்சாரிகளை ஒருவன் நேசிக்கிறான்னு சொன்னால் அவன் மூமின்ங்கிறதுக்கு அது அடையாளம் என்கிறது 3784 ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. 3785 ஹதீஸில் சொல்லப்படுகிறது, அல்லாஹும்ம அன்தும் மின் அஹப்பன்னாஸ் இலைய, சஹாபா அன்சாரிகளை பார்த்து ரசூலா சொல்கிறாங்க, அல்லாஹ் மீது நீங்கள் மனிதர்களே எனக்கு மிகவும் விருப்பமானவங்க என்று அன்சாரிகளை பார்த்து 3 சொன்னாங்க என்கிறது இடம்படுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு சஹாபாக்கள் பற்றி செய்யப்படக்கூடிய விமர்சனங்களில் அன்சாரிகளை பற்றி செய்யப்பட்ட விமர்சனத்தை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிறாங்க, மௌத்தாகின உடனே அன்சாரிகள் என்ன செஞ்சாங்களாம், ஆஹா இடம் காலியாயிட்டது, நம்ம இந்த இடத்த இந்த மக்கள் இந்த வந்தவங்களுக்கு விட்டுறக்கூடாது, எப்படி இருந்தாங்களாம், அண்ணன் எப்போ சாவான் தின்ன எப்போ காலியாகுன்ற மாதிரி, ரசூல்லா எப்போ போவாங்க அந்த இடத்த நம்ம பிடிக்கோன்ற மாதிரி இருந்தாங்களாம், இந்த இடத்த விட்டுறக்கூடாது, அங்கேருந்து வந்தவங்களுக்கு விட்டுறக்கூடாது, போனா போகட்டுன்னு சோத்தை கொடுத்தோம், போனா போகட்டுன்னு இருக்க இடத்த கொடுத்தோம், இப்படி சகா அன்சர்களை பற்றி பேசப்படுது. கண்ணியத்துக்குரிய சார்களே, போனா போகட்டுட்டு சோறு கொடுத்தவங்களா, அவங்க பெத்த பிள்ளைய பட்டினி போட்டுட்டு பொண்டாட்டி புருஷன் பட்டினி இருந்துட்டு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தவங்க, சொத்துல பாதியை கொடுக்க முன் வந்தவங்க, கட்டின மனைவியை தலாக்கு சொல்லி திருமணம் முடிச்சு கொடுக்க முன் வந்தவர்கள், தங்களுக்கே இல்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்கன்னு அல்லாவே அவர்களை புகழ்ந்திருக்கின்ற போது அவங்கள பார்த்து என்ன சொல்லலாம், போனா போகட்டும்னு சோத்தை கொடுத்தோம், போனா போகட்டும்னு இருக்க இடத்த கொடுத்தோம்னு அவங்க பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ இந்த அன்சாரிகள் விஷயத்தில் இப்படி குறைச்சி பேசுகிற இந்த சுபாவம்ங்கிறது நிபாக்குத்தனத்துடைய அடையாளம்ன்ற அபி அவங்க நேரடியாக சொல்கிறாங்க. அன்சாரிகளுடைய சிறப்பை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு ஊருக்கு தலைவராக அந்த ஊர்வாசி தான் இருப்பாங்க, இது ஒன்றும் பெரிய பிரச்சனையாக இதாகிற விஷயம் கிடையாது, ஒரு ஊர் இருந்தால் அந்த ஊரில் சேர்ந்தவங்க தான் அந்த ஊருக்கு தலைவராக இருப்பாங்க. அன்சாரிகளுடைய சிறப்பை பாருங்கள், அந்த அவங்க தங்களுடைய ஒரு ஆள் தலைவராக இருக்கும்னு முயற்சித்தாங்க, அபூபக்கரில் அவங்க வந்து நீங்களில் தலைவராக இருக்க வேண்டியது, நாங்கள் தான் தலைவராக இருக்க வேண்டுங்கிறதுக்கு சில ஆதாரங்களை சொன்னாங்க, மறைமுகமான ஆதாரங்கள் தான் அவைகள், சொன்னோன்னே ஏற்றுக்கொண்டாங்க. ஏற்றுக்கொண்டதுடைய அடையாளத்தை பாருங்கள், அபூபக்கரில் முஹாஜிரு மக்காவாசி, உமரில் அவங்களும் மக்காவாசி, உஸ்மான் அவங்களும் மக்காவாசி, அலிலில் அவங்களும் மக்காவாசி, முஆவியாவில் அவங்களும் மக்காவாசி, ஜெயிது மக்காவாசி, பின்னால் வந்த எல்லா தலைவர்களும் மக்காவாசி தான், மதீனாவாசியைச் சேர்ந்த ஒரு தலைவர் கிடையாது இஸ்லாமிய வரலாற்றில், கலீபாக்களாக இருந்தவங்கள மதீனாவாசிகள் யாரும் இல்லை. அந்தர்ப்பத்திலேயே அப்படியே விட்டு கொடுத்த ஒரு சமுதாயத்தை பற்றி, போனா போட்டு சோத்த கொடுத்தோம், போனா போனட்டு இருக்க இடத்த கொடுத்தோம், ஆட்சியை மட்டும் இவங்க கையில் விட்டுறக்கூடாது, இவங்க ஆட்சியும் பிடிக்க பிளேம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தங்களுக்குள்ள பேசிக்கொண்ட ஒரு மாதிரி ஒரு தவறான சித்திரத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்லி, எவ்வளோ மோசமான ஒரு வழிமுறை. அப்போ இது தெளிவாக நிபாக்குத்தனத்துடைய அடையாளம். அன்சாரிகள் விஷயத்தில் ஒருத்தன் குறைச்சி பேசுகிறான்னா அவன் ஆயத்துல் முனாபிக்கு, நீ முனாபிக்குத்தனத்தினுடைய அடையாளம் என்றே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எனவே நம்ம தெளிவாக எந்த விதமான சந்தேகம் இல்லாமல் இவங்களை நம்ம எதிர்க்கலாம், இவங்க தவறான ஒரு வழிமுறையில் இருக்கிறார்கள் என்கிற ஒரு உறுதியை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதே போல் உமர் அலி அவங்க சொல்கிறாங்க, அக்ரிமு அஸ்ஹாபி ஃபைனவும் ஹியாருக்கும்,
நபித்தோழர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள், ஏனென்றால் அவர் உங்களிலே மிகவும் சிறந்தவர் என்கிற செய்தி அகமது நசை ஹாக்கிம் போன்ற கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்குது. மிஸ்காத்துல் மசாபி என்கிற ஹதீஸ் கிரந்தத்தின் 3வது பாகத்தின் 1695 பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. இதே போல் அகமதில் 112வது பக்கத்தில் இந்த செய்தி இடம்பெற்றிருக்குது. இவ்வாறு ஹதீஸ்களில் நம்ம ஏராளமான செய்திகளை பார்க்கலாம், சஹாபாக்களுடைய சிறப்புகளை முக்கியத்துவத்தையும் சொல்லக்கூடிய செய்திகள். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில அறிஞர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கூற்றுகளை சுருக்கமாக சொல்கிறேன். அகீதா தஹாவின்னு சொல்லுவாங்க, இமாம் தஹாவி ரஹமுல்லாஹி அவங்க எழுதினது அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கொள்கையை சுருக்கமாக சொல்லக்கூடிய ஒரு ஏடு அது. அதில் சஹாபாக்கள் சம்பந்தமான அகீதாவை சொல்கிறாங்க. நுஹிப்பு அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழர்களை நேசிப்போம். அஹ்லு சுன்னாவுடைய ஒரு அடையாளம், சஹாபாக்களை நேசிப்பாங்க. லா வலா நுஃப்ரிது ஃபீ ஹுப்பி அஹதி மின்ஹும், நேசிப்போம் என்றால் நேசத்தில் வரம்பு கடந்து செல்ல மாட்டோம். யாரை நேசித்தாலும் அவங்க நபித்தோழர்கள் எங்கிற அளவோடு அனுப்போம், வரம்பு கடந்து போக மாட்டோம். சியாக்கள் என்ன செய்வாங்க, அணில் நாங்கள் விஷயத்தில் வரம்பு கடந்து போவாங்க, அப்படியெல்லாம் நாங்கள் போக மாட்டோம். வலா நத்தபர்ரோ மின் அஹதி மின்ஹும், சஹாபாக்கள் இவரை ஏற்றுக்கொள்வோம், அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், யாரை விட்டு நாங்கள் ஒதுங்க மாட்டோம். அகலுசுனாவுடைய அடுத்த ஒரு அடையாளம், வன் உபகிலும் ஐ யுபகிலுகும், சஹாபாக்களை கோபிக்கக்கூடிய விதத்தில் யாராவது நடந்து கொண்டால் அவர்களை நாங்கள் கோபித்துக் கொள்வோம். வபி கைரில் ஹைரி எது கூறுகும், சஹாபாக்கள் சம்பந்தமாக நல்லது அல்லாத செய்தியை யாராவது சொன்னால் அவர்களை நாங்கள் கோபிப்போம். சஹாபாக்கள் விஷயத்தில் நல்ல செய்தி அல்லாமல் மோசமான விஷயங்களை சொன்னால் அவர்களை நாங்கள் கோபிப்போம். பலா நது கூறுகும் இல்லா பி ஹைரின், சஹாபாக்களை பற்றி பேசுகின்ற போது நல்ல விஷயங்களை மட்டும்தான் நாங்கள் பேசுவோம். வஹுப்புகும் தீனுன் வ ஈமானுன் வ இஹ்சானுன், சஹாபாக்களை நேசிப்பென்பது அதுதான் எங்களுடைய மார்க்கம், அதுதான் ஈமான், அதுதான் இஹ்சான். குஃப்ரோன் வ நிபாக்குன் வ துகியான், சஹாபாக்களை கோபிப்பது என்பது குஃப்ரை ஏற்படுத்தும், நிபாக்கை ஏற்படுத்தும், துகியான் என்கிற வரம்பு கடத்தலை ஏற்படுத்தும் என்று இமாம் தஹாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க. அப்போ அகுலு சுன்னத் வல் ஜமா சுவர்க்கம் செல்லக்கூடிய கூட்டத்தை பொறுத்தளவில் சஹாபாக்களை நேசிப்பாங்க, வரம்பு கடந்து செல்ல மாட்டாங்க, அவங்களது யாரையும் இவங்க நமக்கு வேணாம் அவங்க நமக்கு வேணும்னு பிரித்து பார்க்க மாட்டாங்க. யாரெல்லாம் சஹாபாக்களை குறைத்து பேசுகிறார்களோ, யாரெல்லாம் சஹாபாக்கள் விஷயத்தில் நல்லது அல்லாத விஷயங்களை சொல்கிறாங்களோ அவங்களை எதிர்ப்பார்கள். சஹாபாக்கள் விஷயத்தில் என்ன நல்லது இருக்குதோ அதைத்தான் சொல்லுவாங்க, அவங்க விஷயத்தில் குறைபாடுகள் இருந்தால் அது சம்மந்தமாக மௌனம் காப்பாங்க. அவங்கள நேசிப்பாங்க, அதுதான் ஈமான், அதுதான் இஹ்சான், அதுதான் இந்த மார்க்க அடிப்படை. அவங்களை வெறுப்பது என்பது குஃப்ரை ஏற்படுத்தும், நிபாக்கை ஏற்படுத்தும். அவர்களை வெறுப்பது என்பது வெறுப்பு, அதாவது துகியான் என்று சொல்லக்கூடிய வரம்பு கடத்தலை ஏற்படுத்தும் என்கிற செய்தியை சொல்றாங்க. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கின்ற போது, வமின் உசூலி அஹ்லி சுன்னா வல் ஜமா, அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய அடிப்படையில் உள்ளதுதான் சலாமத்து குலூபிஹிம் வல் சினத்திஹிம் லி அஸ்ஹாபி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சஹாபாக்கள் விஷயத்தில் அவங்களுடைய உள்ளமும் நாக்கும் சுத்தமாக இருக்கும். சஹாபாக்கள் மத்திய தப்பென்ன உள்ளத்தில் இருக்காது, தவறான செய்தி நாவிலிருந்து வராது. அவங்களுடைய சிறப்புகளை பொறுத்தளவுல குர்ஆன் சுன்னாவிலிருந்து வந்திருக்கக்கூடியது அப்படியே அவங்க ஏற்றுக்கொள்வாங்க என்கிற செய்தி அவங்க சொல்கிறாங்க. சஹாபாக்கள் விஷயத்தில் உள்ளத்தையும் நாவையும் பேணுதலாக வைத்துக் கொள்வது அஹ்லு சுன்னாவுடைய வழிமுறை. நாங்கள் மதரசாவில் ஓதிக்கொண்டிருக்கிற டைமில் தான் முதல் முதலாக இலங்கைக்கு பிஜி அவங்க வராங்க. அதில் அவங்கள்ட்ட அந்த அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய நிலைப்பாடு சம்மந்தமாக பயான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க சொன்ன ஒரு செய்தி, இமாம் அஹ்மது ஹம்பல் அல்லது இமாம் சாபி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட வந்து ஒருவர் கேட்குறாரு, அலீ அலி இல்லாமல் முஆவியா இல்லாமல் இவங்க ரெண்டு பேர் யார் சரியானவங்கன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த அவங்களுடைய இரத்தத்திலிருந்து அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்தான். நாங்கள் அந்த காலத்தில் வாழ்ந்துருந்தா யாராவது ஒரு கூட்டத்திலிருந்து சண்டை பிடிச்சி என்னோடய நம்மளோட வாள்களில் இரத்தம் பட்டிருக்கும், அல்லாஹ் பாதுகாத்துட்டான். இப்போ எதற்கு நம்ம எங்களை நாக்க கொண்டு போய் அந்த இரத்தத்தில் தோய்க்க வேண்டும் என்று இமாம் அவங்க கேட்டாங்க என்கிற செய்தியை சொல்கிறாங்க. அவங்கள பற்றி அவங்க சரி இவங்க சரின்னு ஏன் அந்த போரில் நம்ம எங்கள் நாக்க நுழைக்க வேண்டும் என்று சொல்லி அதில் சுன்னத்துல ஜமாத்துடைய நிலைப்பாடு இதுன்னு அன்றைக்கு பிரச்சாரம் செஞ்சவர். அந்த நேரத்தில் அவங்க இரத்தத்தில் நாக்கு துளைக்கிறது ஹராமாக இருந்துச்சு, இப்போ அது எப்படி உங்களுக்கு ஹலால் ஆச்சுது? எந்த அளவுக்கு பேணுதலாக இருந்தவர்னு சொன்னால், அல்ஜனத்தில் ஒரு கேள்வி வருது. இமாம் திருமிதி ரஹ்மமுல்லா அவங்க தங்களுடைய கிரந்தத்தில் அபு ஹனிவா ரஹ்மம் அவனுடைய பெயர்களை குறிப்பிட மாட்டாங்க.
அவரை பற்றி சொல்லுகின்ற போது பேர் குறிப்பிடாமலே சொல்லிட்டு வருவாங்க. ஒருவர் கேட்கிறார், ஏன் இமாம் அபு ஹனிபா அவங்களுடைய பேரை இமாம் திருமதி குறிப்பிடாமல் இருக்கிறார் என்று. அதுக்கு இவர் பதில் எழுதுகிறார் எப்படின்னு சொன்னால், இது சம்பந்தமாக நாங்கள் ஆய்வு செய்தால் ஏன் குறிப்பிடாமல் இருந்தாங்கன்னு ஏதாவது ஒரு காரணம் கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிக்கின்ற போது ஒன்றில் இமாம் அபு ஹனிபாவை பற்றி தப்பெண்ணம் ஏற்படும், அல்லது இமாம் திருமதியை பற்றி தப்பெண்ணம் ஏற்படும். அவங்க ரெண்டு பேரை பற்றி நமக்கு தப்பெண்ணம் வேணாம், எனவே இதில் நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை, இது சம்மந்தமாக நாங்கள் தோண்ட வேண்டிய நோண்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னவர் இன்றைக்கு சஹாபாக்கள் விஷயத்தில் நோண்டிட்டு இருக்கிறான்னு சொல்லி சொன்னால் எவ்வளவு தூரம் தடுமாறி போயிருக்கிறாங்க, தடம் தாண்டி போயிருக்கிறாங்க என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் அபு ஸுர்ஆ அலி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்கிறாங்க, இதா ராயித ரஜுலு என் தகசு அஹதம் மின் அஸ்ஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்முடைய தோழர்களில் யாராவது ஒருவரை ஒருவன் குறை சொல்வதை நீங்கள் கண்டால், பாலம் அன்னஹு சிந்திக்குன், அவன் வழிகேடன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். வதானிக்கு அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்குன், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உண்மையானவங்க. வல் குர்ஆனு ஹக்குன், குர்ஆனும் உண்மையானது. வஇன்னா அத்தா இலைனா ஹாதல் குர்ஆன வஸ்ஸுனன அஸ்ஹாப நபி அஸ்ஹாப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உண்மையான குர்ஆனையும் சுன்னாவையும் எங்களிடத்தில் கொண்டு வந்து தந்தது அல்லாஹ்வுடைய தூதரின் தோழர்கள் தான். குர்ஆனையும் அதிசயங்களையும் கொண்டு வந்து தந்தது சஹாபாக்கள். வைன்னமா யுரீதுன அய்யுஹ்ருஜு சுஹூதனா, இவர்கள் எங்களுடைய சாட்சியாளர்களை காயப்படுத்த விரும்புகிறாங்க. சஹாபாக்கள் தான் எங்களுக்கு குர்ஆனை அதிசயம் கொண்டு தந்தாங்க. சஹாபாக்களே பொய்யர்களாகவும் மோசமானவங்களாகவும் சித்தரிச்சிட்டா வேதமே இல்லாமல் போயிடும். எதுக்கு அப்படி செய்கிறாங்கன்னா, நீ உபுத்தில் கிதாப வசுன்னா, குர்ஆனையும் அதீசையும் பாத்திலாக்க வேண்டும் என்றால் அதை கொண்டு வந்த சஹாபாக்களை பாத்திலானவங்களை ஆக்க வேண்டும். அதுக்காக இவர்கள் சஹாபாக்களை காயப்படுத்துகிறாங்க. எனவே சஹாபாக்களில் ஒருவரையாவது ஒருவன் குறை சொல்வதை நீங்கள் கண்டால் அவன் வழிகேடன் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்கிறார். இந்த செய்தி அல் கிபாயா ஃபி இல்மிர் ரிவாயா என்கிற கிரந்தத்தின் 49 பக்கத்தில் இடம்பெற்றிருக்குது. அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள் விஷயத்தில் குறை சொல்வது என்கிறது மார்க்க ரீதியாக நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய பாதிப்புகளையும் ஃபித்னாக்களையும் உண்டாக்கும் என்கிற செய்திகளை இதுவரையும் சுருக்கமாக பார்த்தோம். இந்த புதிய குழுவினர் ஒரு வாதத்தை வைப்பதை நீங்கள் கேட்டிருப்பீர்கள், நாங்கள் சஹாபாக்களை விட மார்க்கத்தை அறிந்தவர்கள், சஹாபாக்களுக்கு அலக் என்பதற்கு அர்த்தம் தெரியுமா, குர்ஆனில் அல்லாஹ் அலக் என்று சொல்கிறான், அன்றைக்கு இரத்த கட்டின்னு சொன்னாங்க, அதை நீங்கள் இன்றைக்கு போய் மக்கள்கிட்ட சொன்னீங்கன்னா இஸ்லாத் இருக்கிறவனா உஸ்லாத்து விட்டு ஓடி போயிடுவான், சஹாபாக்களுக்கு இந்த அலக்குங்கிறதுக்கு அர்த்தம் தெரியுமா, மரஜல் பஹ்ரைன் எல்தகியான் பைனஹுமா பர்சவுன் லாயபகியான், இரண்டு கடல்கள் சந்திக்கின்ற கடல்களுக்கு இடையிலே ஒரு தடுப்பு இருக்குதுன்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அந்த தடுப்பு என்னங்கிறது சஹாபாக்களுக்கு தெரியுமா, இன்றைக்கு நம்ம விஞ்ஞானத்தில் அது தடுப்பு ஒன்று இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். ஃபிரௌனுடைய உடம்பை அல்லாஹ் பாதுகாக்கிறோன்னு சொல்கிறான், அது எப்படி பாதுகாக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி அன்றைக்கு இருந்த சஹாபாக்களுக்கு தெரியுமா, அவங்களுக்கு தெரியாது. இன்றைக்கு நம்ம மியூசியத்தில் ஃபிரௌனுடைய உடம்பு இருக்குது. அப்போ சஹாபாக்களுக்கு அவங்க விளங்காத அளவுக்கு நம்ம மார்க்கத்தை விளங்குகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, என்னை தொட்டு ஒரு செய்தி கிடைச்சாலும் நீங்கள் அதை எத்தி வைங்க, ருப்ப உம்பல்லகின் அவ்வாமின் சாமியின், எத்தி வைக்கின்றவரை விட எத்தி வைக்கப்படுகிறவர், நீங்கள் போய் சொல்லுகின்றவர் கொஞ்சம் அதாவது கூடுதலாக விளங்கக்கூடியவராக இருக்கலாம். அதுக்கு சொல்லுவாங்க கரெக்டாக விளங்குறவங்களாக இருப்பாங்கன்னு சொல்லி. அவ்வாங்கிறதுக்கு கரெக்டாக விளங்குறதுன்னு கிடையாது. அப்போ இஸ்லாம்ங்கிறது போக போகத்தான் சரியாக விளங்குங்கிறாயினும். இந்த வாதத்தை முன்வைத்து சஹாபாக்களுக்கு மார்க்கம் தெரியாது என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து வருகிறார்கள். இது எழுதியும் வர்றாங்க, சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க விட்ட தவறுகளையும் அது பின்னால் சொல்கிறேன். கண்ணியத்துக்குரிய சவர்களே, சஹாபாக்களுக்கு அலக்குங்கிறதுக்கு அர்த்தம் தெரியாது, பிரச்சனை இல்லை விட்டுருங்க. மரஜல் பஹ்ரைனுக்கு அர்த்தம் தெரியாது, இதுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொண்டதினால் சஹாபாக்களை விட நீங்கள் மார்க்கத்தை அறிந்தவர்கள் சொன்னால், உங்களை விட மார்க்கத்தை அதிகமாக அறிஞ்சவங்க நம்ம யாரை சொல்லுவோம்னு சொன்னால் காபிர்களான விஞ்ஞானிகளை தான் சொல்லுவோம். எவனோ ஒருத்தன் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு மரஜல் பஹ்ரைனுக்கு அப்போ தான் உங்களுக்கு அர்த்தம் விளங்குது. அலக்குங்கிறதுக்கு எவனோ ஒரு காபிர் கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு பிறகு தான் உங்களுக்கு அர்த்தம் விளங்குது. அப்போ குர்ஆனை அதிசயின் சஹாபாக்களை விட உங்களை விட காபிர்கள் விளங்கி கொண்டாங்கன்னு சொன்னாங்கன்னு அர்த்தம் சரியாக இருக்கும். எவனோ கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு பிறகு அதை வச்சுக்கொண்டு சஹாபாக்களுக்கு இது தெரியாது எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் மார்க்கத்தை அவங்கள விட அதிகம் அறிஞ்சவங்கன்னு சொல்லி சொல்லதாக இருந்தால் எவ்வளோ தவறான ஒரு வாதம் என்பதை சிந்திக்க வேண்டும். கண்ணியத்துக்குரியவர்களே, இதை இன்னொரு கோணத்தில் சிந்திச்சு பாருங்கள்.
இந்த உலகம் உருண்டை என்கிறத முதல் முதலாக கலீலியோ என்கிற விஞ்ஞானி தான் சொல்கிறான். சொன்னதுனால அவனுக்கெல்லாம் நிறைய சித்திரவதைகள் செய்யப்படுச்சு. இந்த கலீலியோ என்கிற விஞ்ஞானிக்கு முன்னாலேயும் நிறைய விஞ்ஞானிகள் இருந்தாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த உலகம் உருண்டைங்கிறது தெரியாது, கண்டுபிடிக்கல அவங்க. இதே போல் நியூட்டன் என்கிற விஞ்ஞானி தான் இந்த பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்குதுங்கிற விஷயத்த கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சானா அவன் ஆப்பிள் மரத்து கீழே இருந்தால் பழம் கீழே விழுந்துச்சு, ஏன் இந்த பழம் கீழே விழுதுன்னு கழிய வச்சு பூமிக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சான். அதுக்கு முன்னாலே நிறைய பேருக்கு கீழே பொருட்கள் விழுந்துச்சு தான், ஆனால் பூமி ஈர்ப்பு சக்தி இருக்குதுன்னு அவங்க காணலை. அவனுக்கு முன்னாலே நிறைய விஞ்ஞானிகள் இருந்தாங்க, அவங்களுக்கு கண்டுபிடிக்கலை. இப்போ உதாரணமாக என்னுடைய மகன் மூணாவது படிக்கிறான், அவன்கிட்ட போய் பூமி தட்டையா உருண்டையான்னு கேட்டால் பூமி உருண்டைன்னு சொல்லுவான். இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய மகன் கலீலியோவுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா விஞ்ஞானிகளையோடும் கெட்டிக்காரன், ஏன்னா கலீலியோவுக்கு முன்னால் வாழ்ந்த விஞ்ஞானிகளுக்கு பூமி உருண்டைன்னு தெரியாது, ஆனால் மூணாவது படிக்கிற என் மகனுக்கு பூமி உருண்டைன்னு தெரியும் என்று நான் சொன்னால் நான் எவ்வளோ பெரிய மடையனாக இருப்பேன். என் பிள்ளைக்கு பூமி ஈர்ப்பு சக்தி இருக்குன்னு தெரியும், அவன் மூணாவது படிக்கிறான், ஆனால் நியூட்டனுக்கு முன்னால் வாழ்ந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் பூமியின் ஈர்ப்பு சக்தி இருக்குதுங்கிற விஷயமே தெரியாது. எனவே எனது மகன் நியூட்டனுக்கு முன்னால் வாழ்ந்த எல்லா விஞ்ஞானிகளை விட கெட்டிக்காரன், சிறந்தவன், புத்திசாலின்னு சொன்னால் இது எவ்வளோ மடத்தனமாக இருக்கும்? குர்ஆனில் சொல்லப்பட்ட சில விஷயங்கள் அல்லாவே குர்ஆனில் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், சன்னுரீகிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், எமது அத்தாட்சிகள் சிலவற்றை பிறகு நாங்கள் பூமியிலே காட்டுவோம்னு சொல்லா சொல்லலாம். பிறகு காட்டுவோன்றான், பிறகு எப்போ அல்லாஹ் காட்டுறானோ அப்போ தான் அது வெளிப்படும். சஹாபாக்களை பொறுத்தளவில் அந்த காலத்தில் அவங்களுக்கு அலக்குக்கு அர்த்தம் தெரியாமல் இருந்தாலோ அல்லது இந்த மரஜல் பஹரீனுக்கு விளக்கம் தெரியாமல் இருந்தாலோ எந்த விதமான குறையும் கிடையாது. இந்த விஷயங்களை இப்போ நாங்கள் விளங்கியிருக்கிறோம், விளங்கினதால் எங்களை ஈமா கூடினதை விட இந்த ஆயத்துக்கள் இறங்குற நேரத்தில் அவங்களோட ஈமா கூடிக்கொண்டு தான் இருந்துச்சு. இந்த ஆயத்துக்கள் அல்ல, இந்த அத்தாட்சிகளை எதுக்கு சொல்கிறான்னு சொன்னால், வைதா துணிய தலையும் ஆயாத்துனா ஜாதத்துக்கும் ஈமான், ஈமானா எங்களுடைய ஆயத்துக்கள் ஓதப்பட்டால் ஈமான் அதிகரிக்க வேண்டும். இன்றைக்கு நீ 1000 பயாம் பண்ணி ஈமாங்க அதிகரிக்காமல் இருந்தாலும் அவங்க ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதி அதை அடைய வேணுமோ அந்த ஈமான் உயர்வுங்கிறத அடைஞ்சிட்டாங்க. என்ன நோக்கத்துக்காக அல்லாஹு தஆலா இந்த அத்தாட்சிகளை சொல்கிறானோ அதை அவங்க காணாமலே ஈமானின் உயர்ந்த நிலைக்கு போயிட்டாங்க. அப்போ கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்றைக்கு அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் இருந்துச்சுங்கிறதுக்காக இன்றைக்கு எவனோ கண்டுபிடிச்சு சொன்னதுக்கு பிறகு நாங்கள் மார்க்கத்தில் அதிகமாக அறிஞ்சிட்டோன்னு சொல்கிறதுங்கிறது ஒரு முட்டாள்தனமான வாதம். அடுத்தது இன்னொரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுங்க, அதாவது சூரா ஃபுஸ்ஸிலத்தினுடைய 52-53 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சன்னுரீஹிம் ஆயாத்தினா ஃபில் ஆஃபாக், இந்த உலகத்தில் நாங்கள் எங்களுடைய அத்தாட்சிகளை பிறகு காட்டுவோம், வஃபி அன்புசிஹிம் அவர்களுக்குள்ளும் காட்டுவோம், ஹத்தா எத்தபையன் அலகும் அன்னகுள் ஹக்கு, இது உண்மை என்பதை அவர்கள் உணரும் வரைக்கும் காட்டுவோம்னு அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னொரு கோணத்தில் பாருங்கள், மார்க்கம் என்கிறது கொள்கை, இபாதத்து, சட்டத்திட்டங்கள் சம்பந்தப்பட்டது. இந்த அதாவது கடலில் ஒரு தடை இருக்குது, ஃபிரோனுடைய உடம்பு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, அதே போல் அலக்கென்று சொன்னால் ரத்த கட்டி இல்லை, அது அட்டை ஒட்டி கொண்டிருக்கிறது, இந்த மாதிரி விளக்கம்ன்றதுனால மார்க்க சட்டத்திட்டங்களில் ஏதாவது மாற்றம் வருகிறதா, தீனில் ஏதாவது மாற்றம் வருகிறதா? தீனுங்கிறது சஹாபாக்கள் எதில் இருந்தாங்களோ அதுதான் தீன். இது போக போக புதுசு புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டிருந்தால் இதை விளங்கினவங்க தீனில் கூட விளங்கம்னு ஆயிடுவாங்களா? அப்போ இந்த வகையில் பார்த்தாலும் இது ஒரு மடத்தனமான வாதமாக இருக்குது. இதை இன்னொரு கோணத்தில் சிந்திச்சு பாருங்கள், சஹாபாக்களுக்கு அலக்குக்கு அர்த்தம் தெரியாது, அவங்களுக்கு விண்வெளி பயணத்தை பற்றி தெரியாது, அவங்களுக்கு கடலில் ஒரு திரை இருக்குதுங்கிறத பற்றி சரியாக தெரியாது, சரி தெரியாதுன்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரசூல்லாக்கு தெரியுமா தெரியாதா? ரசூல்லாக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டால் ரெண்டு பதில் சொல்லணும், ஒன்று தெரியும்னு சொல்லணும், இல்லாட்டி தெரியான்னு சொல்லணும். தெரியும்னு சொல்கிறதாக இருந்தால் எப்படி தெரியும்னு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்களுக்கு இந்த இப்போ நீங்கள் இப்போ விஞ்ஞானத்தில் கண்டுபிடிச்சது போல சொல்கிறீங்களே, இதெல்லாம் தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? ஒன்று, அவங்க தாங்களாக மறைமுகமான அறிவின் மூலமாக அறிஞ்சிருக்கோன்னு சொல்லணும், அவங்களுக்கு இல்முல் கைப் இருந்துச்சு அதனால் அவங்க அறிஞ்சு கொண்டாங்கன்னு சொல்லணும். அப்படி சொன்னால் காபிராக போயிடுவோம், ஏன்னா இல்முல் கைப் இருக்குது அவங்களுக்கு இல்லை. ரெண்டாவது ஒரு பதில் சொல்லலாம், அல்லாஹ் அவங்களுக்கு வஹி மூலமாக சொல்லி கொடுத்தான்னு சொல்லலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வஹி மூலமாக அல்லாஹ் சொல்லி கொடுத்துருந்தா ரசூல்லா என்ன செஞ்சுருப்பாங்க? மக்களுக்கு சொல்லியிருப்பாங்க. 5வது அத்தியாயத்தின் 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹர் ரசூல் பல்லிக் மா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக், 5:57,
உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதை மக்களுக்கு எடுத்துச் சொல்லிரு. அப்படி நீங்க மக்களுக்கு எடுத்து சொல்லலன்னா உங்களுடைய தூதுத்துவத்தை நீங்க நிறைவு செஞ்சவங்களா ஆக மாட்டீங்க என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப இந்த விஞ்ஞான விஷயங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு சொல்லியிருந்தா ரசூலுல்லாஹ் மக்களுக்கு சொல்லியிருக்கணும். சொன்னா உங்களுக்கு போது சஹாபாக்கள் அதை அறிஞ்சிருப்பாங்க. சொல்லலன்னு சொன்னா அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதுத்துவத்துல துரோகம் செஞ்சுட்டாங்க நீங்க சொன்னதாக அப்பயும் நீங்க காபிரா போயிடுவீங்க. அப்ப ரெண்டாவது இருக்கிற பதில் என்ன? ரசூலுல்லாஹ்க்கு தெரியும்னா ஒன்று தானா தெரிஞ்சுன்னு சொல்லணும், அப்பயும் காபிரா போகணும். வகி மூலமா தெரிஞ்சு ரசூலுல்லாஹ் சொல்லலன்னு சொன்னாலும் நம்ம ரசூலுல்லாஹ்வோட தூதுத்துவத்தை நிராகரிச்சதாகும், அப்பையும் குஃபர் ஏற்பட்டுவிடும். அப்ப அடுத்த பதில் என்ன சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்க்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டா என்ன பதில் சொல்லலாம்? ரசூலுல்லாஹ்க்குன்னு தெரியாதுன்னு சொல்லலாம். இப்ப எங்கட கேள்வி என்னன்னா, சஹாபாக்களுக்கு இந்த விஷயம் தெரியாததுங்கிறதுனால நீங்க சஹாபாக்களை விட அறிஞ்சவங்களா ஆயிட்டீங்கன்னா ரசூலுல்லாஹ்க்கு இந்த விஷயம் தெரியாது, அப்ப நீங்க ரசூலுல்லாஹ்வை விட இஸ்லாத்தை அதிகமா அறிஞ்சவங்களா ஆயிட்டீங்களா? உண்மையை சொல்றதாக இருந்தா அவர் அவருடைய பேச்சில் அதைத்தான் சொல்ல வராரு. இன்னும் சொல்ல போனா இப்படி சொல்றாரு, இன்னும் சொல்ல போனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில விஷயங்களை அவங்கள விட சொல்லிட்டு அப்படியே டக்குனு சிலிப் ஆகி வந்துடுறாரு. இந்த அவங்கள விடன்றது அவர் ரசூலுல்லாஹ் தான் சொல்றாரு. அந்த கேட்கிறவங்களுக்கு சஹாபாக்களை பத்தி பேசினதுனால அப்படி விளங்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அப்ப இவ எவ்வளவு பெரிய ஒரு வழிகேட்டை இவங்க சொல்றாங்க. இந்த விஷயங்களை வச்சு ஒருவர் இஸ்லாத்தை அதிகமாக தெரிந்து கொண்டார் என்று சொல்றதாக இருந்தால் ரசூலுல்லாஹ்வை விட நாங்கள் தான் இஸ்லாத்தை தெளிவாக தெரிஞ்சு கொண்டோம் என்று சொல்ல வேண்டும். அந்த நிலைக்கு தான் மக்களை கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க. எனவே மிக தெளிவான ஒரு வழிகேட்டை தான் இவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். அடுத்தது சஹாபாக்களுக்கு மத்தியில் சின்ன சின்ன அவங்க மனிதர்கள் அடிப்படையில் அவங்கவுங்களுக்கு கிடைச்ச ஹதீஸ்கள் அடிப்படையில் சில சில தவறுகளை விட்டுருக்கிறாங்க. மனுஷன் தான், நம்ம அவங்கள தவறுகளுக்கு அப்பாற்பட்ட மௌசூம்கள் என்று சொல்லவில்லை. மனுஷன் தவறு விடுவாங்க. இந்த தவறுகளை வச்சுக்கொண்டு அவங்கள விட நம்ம மார்க்கத்தை அறிஞ்சவங்கன்னு சொல்லலாது. கண்ணியத்துக்குரிய சவர்களே, இது விசேஷமான வர்ணனைகள்லாம் செய்கிறாங்க. ரசூல்லா மௌத்தாகிறாங்க. உமர் அலியில் அவங்க யார் ரசூல்லா மௌத்துன்னு சொல்கிறாங்களோ அவங்கள வெட்டுவேன்னு சொல்கிறாங்க. இதை வச்சு என்ன எழுதுறாருன்னு சொன்னால், நபி அவர்கள் மரணிக்கவில்லை என்றும் மரணிக்க மாட்டார்கள், உயிர் தெழுவார்கள் என்றும் இஸ்லாத்தின் அடிப்படை நம்பிக்கைக்கு எதிரான நிலைப்பாடு உமர் அல்லாஹ் உட்பட மற்ற சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. ரசூலுல்லாஹ் மௌத்தாக முடியா மௌத்தாக மாட்டாங்க, உயிர் தெழுவாங்க, இந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்துச்சுன்னு சொல்றாரு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே. இதில் ஒரு மடத்தனத்தை விளங்கிக் கொள்ளணும். நான் சொன்ன சஹாபாக்கள் ஒருத்தன் கிண்டல் பண்ண போனால் அவன் மடையன் ஆகுவாண்டு. ரசூலுல்லாஹ் மௌத்தாகல, மௌத்தாக மாட்டாங்க, உயிர் தெழுவார்கள் நம்பிக்கை இருந்துச்சான். மௌத்தாகாதவன் எப்படி உயிர் தெழுவான்? உயிர் தெழுறதுன்னா மௌத்தான தானே உயிர் தெழணும். மௌத்தாக மாட்டாங்க, உயிர் தெழுவார்கள்ங்கிற நம்பிக்கை உமர் இல்லாமட்ட இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா இது ஒரு வழியிலே முரண்படுறதா இல்லையா? மரணிச்சா தான் உயிர் தெழ முடியும். உயிர் தெழுதுங்கிறதே செத்தவனுக்கு நடக்கிறது தான். அப்ப இப்படி அதாவது சஹாபாக்களை எவ்வளவுக்கு நம்ம தவற குறைச்சு காட்ட முடியுமோ அவ்வளவு காட்டுறது. உமர் இல்லாமல் என்ன சொன்னாங்க? ரசூலுல்லாஹ் மௌத்தாக மாட்டாங்கன்னு சொன்னாங்களா? இப்ப மௌத்தாயிட்டாங்க அது இல்லைன்னு சொன்னாங்களா? ரசூலுல்லாஹ்க்கு மரணமே இல்லைன்னு உமர் அவங்க சொல்லலை, மௌத்தாயிட்டாங்க அதை இல்லைன்னு சொன்னாங்க. அது அவங்களுக்கு ஏற்பட்ட ஒரு தடுமாற்றம். அந்த தடுமாற்றத்துக்கு அவங்க அப்படி சொன்னதுக்கும் காரணம் இருக்குது. ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு சோம் இல்லாமல் போச்சுன்னொடனே எதிரிகள்லாம் என்னென்னலாம் பேசுகிறாங்க, இந்த நோயை மறைக்கணும்னு அவங்க ஐடியா பண்ணாங்கன்னா நெட்டில் போட்டிருக்கீங்களே, உங்களுக்கு வந்த நோயை மறைக்கணும்னு உங்களுக்கு உள்ளவங்க சிந்திக்கிறாங்களே, ரசூலுல்லாஹ் மௌத்துன்னு சொன்னால் அன்றைக்கு எவ்வளோ முனாபிக்கு என்னென்னலாம் பேசியிருப்பாங்க, அது வெளி உலகத்துக்கு என்னமாய் தகவல் போகும், இதை கட்டுப்படுத்தணும்னு அவர் உமர் இல்லாமல் விளங்கிருக்க மாட்டாங்களா? அப்படி ஒரு சிந்தனை அவருக்கு வந்திருக்காதா? இந்த மௌத்துங்கிற பேச்சை உடனே நீங்கள் நிப்பாட்டணுங்கிற, அதை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நிப்பாட்டணுங்கிற எண்ணம் வந்திருக்காதா? உயிர் தழுவணும், உயிர் தழுவாருங்கிற எண்ணம் இருந்துச்சு. அந்த ஹதீஸ் எங்க இருக்குது? மௌத்தாகவே மாட்டாங்கங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு எப்படி இருக்குது? ரசூலுல்லாஹ் உஹதுல மௌத்தாகணும்னே சஹாபாக்கள் ஓடுனாங்களா இல்லையா? மௌத்தாக மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருந்தா ஓடுவாங்களா? அப்ப இந்த நம்பிக்கை அவங்கள்ட்ட இருந்தது கிடையாது. மரணமே இல்லாதவர்ங்கிற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கல. அபூபக்கர் அவங்க கண்டிக்கிறதுக்காக அந்த வார்த்தையை சொன்னாங்க. அந்த சூழ்நிலையை சமாளித்து சுமையான நிலைக்கு கொண்டு வரதுக்காக சொன்னாங்க. அப்போ இல்லாததையெல்லாம் அவங்களுடைய பேரில் இட்டு கட்டுறது, இந்த மாதிரி ஒரு போக்கை நாங்கள் பார்க்குறோம் கண்ணியத்துக்குரிய சோர்களே. இப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா உமர் அலியல்லாஹ் பண்ணுவாங்க. உதாரணமாக இப்போ உடல் உறவுகள் ஈடுபட்டு இந்திரியம் வெளியாகாட்டி குளிக்க தேவையில்லை, இந்த நம்பிக்கை சில சஹாபாக்கள்கிட்ட இருந்துச்சு. குளிக்கணும் என்றத பிறகு கண்டுகொண்டாங்க. ஏன் அந்த நம்பிக்கை இருந்துச்சுன்னா ஆரம்ப காலத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தான் சொல்லியிருந்தாங்க.
பிறகு குளிக்கணும், ஈடுபட்டாலே குளிக்கணும் என்று சொன்னாங்க. குளிக்க தேவையில்லை என்ற ஹதீஸை கேட்டவங்க குளிக்க தேவையில்லைன்னு இருந்தாங்க. குளிக்கணும் என்கிற ஹதீஸை கேட்டவங்க குளிக்கணும் என்கிற அடிப்படையில் செயல்பட்டாங்க. பிறகு கருத்து வேறுபாடு வந்ததுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மனைவி மாட்ட கேட்டு எல்லாரும் தெளிவுபட்டு கொண்டாங்க. இப்போ இதை போட்டு என்ன சொல்லணும்னா, பார்த்தீங்களா, குளிப்பு சம்பந்தமான ஒரு விஷயம் கூட இவருக்கு தெரியாமல் இருந்துச்சு, தொழுகை சம்பந்தமான விஷயம் கூட அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு, நோன்பு சம்பந்தமான விஷயம் கூட இவருக்கு தெரியாமல் இருந்துச்சு, இப்படியே எல்லாத்தையும் எடுத்துக்காட்டி, எனவே சஹாபாக்களுக்கு மார்க்கம் தெரியாது, எங்களை விட அவங்களுக்கு மார்க்கம் தெரியாத நிலையில் இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இது எவ்வளோ மடத்தனமான வாதம் நீங்கள் சிந்திக்கணும். ஒரு சஹாபிக்கு ஒரு ஹதீஸ் தெரியாதுங்கிறத இன்னொரு சஹாபியில் கேட்டு தான் இவங்க சொல்கிறாங்க. உமர் இல்லை அவங்களுக்கு தெரியாது, அதை இப்னு மசூத் இல்லை அவங்க சொல்கிறாங்க. இப்னு மசூத் இல்லைக்கு இந்த ஹதீஸ் தெரியாது, அதை இப்னு உமர் சொல்கிறார். இப்படி ஒரு சஹாபியிடத்திலிருந்து கேட்டு இன்னொரு சஹாபியோட விளக்கத்தை பெற்றுட்டு ஒரு சஹாபிக்கு தெரியாதுன்னு சொல்லி ஒட்டுமொத்த சஹாபிக்கும் எதுவும் தெரியாதுன்னு சொன்னாங்க. நாங்கள் கேட்குறது என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தின் ஒரு சட்டம், இஸ்லாத்தின் ஒரு செய்தி ஒரு சஹாபிக்கும் தெரியாதுன்னு நீங்க நிரூபிங்க. ஒரு சஹாபிக்கும் தெரியாத ஒரு ஹதீஸ் இருக்குமா? யாராவது ஒரு சஹாபி சொல்லித்தானே ஹதீஸ் வரணும். அப்ப இஸ்லாத்தை முழு வடிவத்தையும் சஹாபாக்கள் ஒருவராவது அறிஞ்சுதான் இருப்பாரு. ஒரு சஹாபி எல்லா ஹதீஸையும் அறிஞ்சிருக்கும் அவசியம் கிடையாது. சஹாபாக்கள் என்ற அந்த டோட்டல் இருக்குதே, அவங்க மார்க்கத்தின் அடிப்படை முழுசாக புரிஞ்சவங்க. இந்த உரிமை இப்படி சொல்றதுக்கு இந்த உலகத்துல எந்த ஜமாத்தும் கிடையாது. எங்கட ஜமாத்துல இருக்கிற எல்லாரும் எல்லாரும் மார்க்கத்தில் எல்லாத்தையும் அறியாட்டியும் எல்லாரையும் டோட்டலாக சேர்த்தா இஸ்லாத்தின் எல்லா விஷயங்களும் அறிஞ்சவங்க இருப்பாங்கன்னு சொல்றதுக்கு இன்றைக்கு உலகத்தில் ஏதாவது ஒரு ஜமாத் இருக்குமா? ஆனால் சஹாபாக்கள் இருந்தாங்க, ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் புரிந்து கொண்டவங்க அவங்க இருந்தாங்க. ஒருத்தருக்கு பல விஷயம் தெரியாமல் இருந்திருக்கலாம், ஆனால் சஹாபாக்களில் எவருக்குமே தெரியாத இஸ்லாம் ஒன்று இல்லை. ஏன்னா இஸ்லாம் அவங்க மூலமாக தான் வந்திருக்குது. அப்போ இந்த ஒரு அடிப்படையை இது இஸ்லாத்தினுடைய அடிப்படை உண்டு. இதை தகர்க்கிறாங்க எப்படி? உமருக்கு ஒழு பத்தி தெரியாது, இப்னு மசூதுக்கு தொழுகையை பத்தி தெரியாது, இப்னு அப்பாஸுக்கு முத்தாவை பத்தி தெரியாது, எனவே சஹாபாக்களுக்கு மார்க்க அறிவில்லை. அப்ப இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை தகர்க்கப்படுவதை சிந்திச்சு பாருங்க. எனவே இது ஒரு மடத்தனமான ஒரு வாதம். சஹாபாக்கள்கிட்ட இருந்ததை தீட்டுற மரத்திலேயே கூர்பாக்கலன்னு சொல்லுவாங்க. சஹாபாக்கள்கிட்ட இருந்து ஒரு செய்தி எடுத்து இந்த சஹாபிக்கு தெரியாது, அந்த சஹாபிகிட்ட இருந்து ஒரு செய்தி எடுத்து இந்த சஹாபிக்கு தெரியாதுன்னு சொல்லி தங்கள் அறிவாளிகளாக காட்ட பார்க்குறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான ஒரு வாதம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியத்துக்குரிய சோழர்களே, ஒரு ஹதீஸ் உண்டு, அதை அடிக்கடி பயன்படுத்தி மக்களை தவறான வழி கொண்டு போகிறாங்க. என்ன ஹதீஸ்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளை மறுநாள் ஹவுலுல் கௌதரில் இருப்பாங்க. அப்போது அந்த தண்ணி குடிக்கிறதுக்கு வருவாங்க, வாரதவங்க விரட்டப்படுவாங்க. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஹாபி அஸ்ஹாபி என் தோழர்கள் என்று சொல்லுவாங்க, அகிலி அகிலி என்ன சேர்ந்தவங்க என்ன சேர்ந்தவங்கன்னு சொல்லுவாங்க, உம்மத்தி உம்மத்தி என் உம்மத்தி என் உம்மத்துன்னு சொல்லுவாங்க. அப்போ மலக்குகள் சொல்லுவாங்க, இவங்க உங்களுக்கு பின்னால் மார்க்கத்தை மாற்றிட்டாங்க, அதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூஹ்கன் லி அஸ்ஹாபி ஸைர், சூஹ்கன் சூஹ்கன் லி அஸ்ஹாபி ஸைர், இவங்களுக்கு கேடு உண்டாகட்டும் சொல்லுவாங்க. இந்த ஹதீஸ் பரவலாக சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சோழர்களே, இந்த ஹதீஸை சொல்லி சஹாபாக்கள் முர்த்ததாயிட்டாங்கங்கிறத சொல்ல வராங்க. இதை சொல்கிறவங்க என்ன நோக்கத்தில் சொல்கிறாங்களோ தெரியாது. பாமர மக்கள் மிக மோசமாகவே புரிஞ்சு கொள்கிறாங்க. நான் பஹ்ரைனுக்கு சென்றிருந்த சந்தர்ப்பத்தில் ஒருவர் வந்து கேள்வி கேட்குறார். அவரோட கேள்வி எப்படி இருக்குன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபாக்கள் தனக்கு பிறகு முர்த்ததாகிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இது அவரோட கேள்வி. சஹாபான்னு சொன்னால் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு யாருக்கு சொல்லுவோம்? கண்டவன் நின்றவர்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டோம். யார் நம்மளோட நெருங்கி பழகிறாங்களோ, குடும்பம் கோத்திரம் எல்லாம் தெரிஞ்சு பழகிறாங்களோ அவங்களத்தான் நண்பர்னு சொல்லுவோம். அப்போ ரசூல்லாவுடைய நண்பர்கள்ன்றா ரசூல்லாவோட நல்லா பழகினவங்க, நல்லா பழகினவங்கன்னா அபுபக்கர் உமர் உஸ்மான் இவங்கெல்லாம் நல்லா பழகினவங்க. அப்போ இவங்கெல்லாம் காவிரா போய்த்தாங்க, நம்ம எப்படி இவங்களை பின்பற்றலாம்? இவரை கேள்வி அவங்க காவிரா போய்த்தாங்களா இல்லையாங்கிறது கிடையாது, இவங்கெல்லாம் காவிரா போய்த்தாங்க நம்ம எப்படி பின்பற்றலாம்னு கேட்குறாங்க. உண்மையில இந்த கேள்வியை கேட்டது போல கொஞ்ச நேரம் எனக்கு கோபத்தில் சும்மா இருந்துட்டேன். ஆனால் குர்ஆன் ஹதீஸுக்கு பேர்வையில் கொண்டு போய்த்து ஷியாக்களை விட மோசமான நிலையை கொண்டு போய் வச்சுருக்கிறாங்களே அந்த மனிதனுடைய சிந்தனை. இது வார்த்தைக்கு காரணம் என்னன்னு சொன்னால், சஹாபாக்கள் முர்த்ததா போனாங்கிற ஹதீஸுக்கு போகிறதுக்கு முன்னால் இப்னு மசூத் இல்லை அவங்க விட்ட தவறு, இப்னு உமர் இல்லை அவங்க விட்ட தவறு, உமர் இல்லை அவங்க விட்ட தவறெல்லாம், உஸ்மான் இல்லை அவங்க விட்ட தவறெல்லாம் போட்டு இந்த ஹதீஸை போட்டோடனே அவன் நினைக்கிறான்னா, இவங்க தான் அந்த ஆக்கள் மார்க்கத்தை மாற்றினாங்கன்ற மலக்குகள் சொன்னாங்களே அவங்க இவங்க தான் நினச்சி இவங்களையெல்லாம் காப்பின்னு நினச்சிருக்கான். அப்போ கொஞ்சம் நேரம் ஆத்திரம் தெரிஞ்சதுக்கு பிறகு அப்படி சொல்லாதீங்க, இவங்களெல்லாம் சொர்க்கவாசின்னு ரசூலாக சொல்லியிருக்கிறாங்க, அபூபக்கர் உமர் உஸ்மான்லாம் சொர்க்கவாசின்னு சொல்லியிருக்காங்கன்னு அந்த ஆள் கேட்குறான். அது மௌத்தாக முந்தி தானே சொன்னாங்க, இது மௌத்தா பிறந்துக்கு போகிறோன்னு சொல்லி
அப்பனா சொன்ன, அப்போ மௌத்தாவுலத்துக்கு முன்னால் அல்லாஹ் தவறாக சொல்லிட்டான், இவர் சொர்க்கம் போவான்னு சொல்லி ஒரு அல்லாஹ் வாபஸ் வாங்கிட்டானான்னு சொல்லி, ஆஹா அப்படி இருக்குதா ஆன்னு சொல்லி கேட்குறார். அப்போ குர்ஆன் ஹதீஸ்ல பேர்லேயே சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் சொர்க்கவாசின்னு முன்னறிவு செஞ்சவங்களையே காபிர்கள் நினைக்கிற நிலைக்கு கொண்டு போயிருக்கிறான். கண்ணியத்துக்குரிய சொல்ல, இந்த ஹதீஸை திரும்ப திரும்ப அவங்க பயன்படுத்துகிறாங்க. சஹாபாக்கள் பிதுஅத் செய்து வழிகேட்டில் போயிட்டாங்க. அப்போ நம்ம எப்படி சஹாபாக்கள் ஆதாரமாக எடுக்கலான்னு சொல்லி சஹாபாக்கள் தொகுத்து தந்ததை தான் நம்ம குர்ஆனே நம்பிட்டு இருக்கணும். சஹாபாக்களை டேமேஜ் பண்ணிட்டா இந்த குர்ஆன் வசனத்திலையும் அதுவும் பிழையாக போயிருக்கலாமே. அவங்க இவ்வளோ தவறு விட்டவங்க ஏன் ஒரு வசனத்தை விட்டுருக்கிறாரு, ஏன் ஒரு வசனத்தை கூட்டியிருக்கலான்னு ஒரு சந்தேகம் எழுமா இல்லையா? அப்போ இது குர்ஆனே சந்தேகத்தை உண்டு பண்ணது. உண்மையில் அந்த ஹதீஸுடைய வாசகம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்கள்ன்றா யாருன்னு நம்ம சொன்னோம். ரசூல்லாவுடைய காலத்தில் ஈமான் கொண்டு அவங்கள கண்டு மௌத்து வரைக்கும் மூமினாக வாழ்ந்தவங்க இவங்க தான் சஹாபாக்கள். ரசூல்லாவோடு இருந்த சிலர் முர்த்ததா போனாங்க. அப்படி முர்த்ததா போனவர்களில் மக்காவாசிகள் யாரும் இல்லை, மதீனாவாசிகள் யாரும் இல்லை, தாயிஃப் வாசிகள் யாரும் இல்லை, ஆராபுகள் என்று சொல்லக்கூடிய அதாவது எங்களுடைய பாசையில் காட்டரபிகள் என்று சொல்லுவோம், காட்டரபி என்பதை விட நாட்டரபிகள் என்கிறது பொருத்தமானது, மதீனாவுடைய எல்லைப்புறத்தில் இருந்தவங்க. அதே போல மக்கா வெற்றிக்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் வந்து சேர்ந்தாங்க. அவங்க ரசூல்லாவுடைய மௌத்துக்கு பிறகு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க. இப்போ இவங்க ரசூல்லாவுடைய பார்வையில் இவங்க யாரு? நம்மளோட பார்வையில் இவங்களை நம்ம சஹாபாக்கன்னு பதியலை. ஏன் பதியலை? அவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. சக்காத் தரமாட்டோன்னு போனாங்க, முசைலமான போலி நபிக்கு பின்னால் போனாங்க. இப்போ இவங்க அப்படி போனவங்க யாரும் சஹாபாக்கள்னு பதிவு செய்யப்படலை. ஏன் பதிவு செய்யப்படலை? இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. ரசூல்லாவை பொறுத்தளவில் இவங்க யாரு? ரசூல்லாவை பொறுத்தளவு அவங்க சஹாபி. இவங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போனால் அவங்களுக்கு தெரியாது. ரசூல்லா மௌத்தாகும் வரைக்கும் அவங்க முஸ்லீமாக இருந்தாங்க. இப்போ இவங்க மர்மையில் சஹாபாக்கள்ங்கிற பேரில் வந்தாங்கன்னா அவங்க விரட்டப்படுவாங்களா இல்லையா? ரசூல்லா என் தோழர்கள் என் தோழர்கள்னு சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ இவங்க முர்த்ததா போனாங்கன்னு சொன்னது போது அவங்களுக்கு நசம் உண்டாகட்டும் ரசூல்லா சொல்கிறாங்கங்கிறது வருது. அப்போ இந்த அஸ்ஹாபி என்று ரசூல்லா சொல்கிற அந்த வாசகத்தை எடுத்து வச்சு இன்றைக்கு நம்ம சஹாபாக்கள்னு சொல்கிறோமே அவங்களோட ஜொயின் ஆக்கி அப்போ சஹாபாக்கள் நரகத்துக்கு போவாங்க, அவங்கள எப்படி நம்ம ஆதாரமாக எடுக்கிறதுங்கிற மாதிரி அந்த ஹதீஸையே குழப்பமான நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இவங்க தெளிவாகவே குர்ஆனையும் ஹதீஸையும் திரிக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சுன்னாவை மறுக்கிற சம்மந்தமாக அவங்க பேசுகிற நேரத்தில், அந்த சப்ஜெக்டை நம்ம பேசுகிற நேரத்தில், அவங்க குர்ஆனையும் ஹதீஸையும் எப்படி திரிக்கிறாங்க, எப்படி கூட்டுறாங்க, எப்படி குறைக்கிறாங்கங்கிற விஷயத்தையும் சேர்த்தியே நாங்கள் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்க்குறோம். சஹாபாக்களை பொறுத்தளவுற அவங்கள நாங்கள் மதிக்கிறோம். மனிதர்கள் எங்கள் அடிப்படையில் அவங்களுக்கு இடையில் தவறு நடந்திருக்கு. ஒரு குர்ஆன் வசனத்துக்கோ ஹதீஸுக்கோ மாற்றமாக ஒரு சஹாபி சொல்லியிருந்தால் சஹாபியினுடைய வார்த்தையை விட்டு விட்டு நாங்கள் குர்ஆன் ஹதீஸை தான் எடுப்போம். குர்ஆன் ஹதீஸுக்கு சஹாபாக்கள் விளக்கம் சொல்லியிருந்தால் எங்களுடைய சொந்த விளக்கத்தை விட சஹாபாக்களுடைய விளக்கத்துக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். சஹாபாக்கள் அனைவரும் ஒரு நிலைப்பாட்டில் இருந்திருந்தால் அதை நம்ம ஆதாரமாக கொள்வோம். எல்லா சஹாபாக்கள் ஒரு நிலைப்பாட்டில் இருந்தால் நம்ம ஆதாரமாக கொள்வோம். ஏன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் சத்தியத்தில் இருந்து கொண்டே இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ பிழை ஒன்று நடந்திருந்தால் மற்றவங்க விமர்சிச்சிருப்பாங்க. சில விஷயங்கள நேரடியான தெளி நமக்கு கிடைக்காம ஒரு சஹாபியினுடைய நடைமுறை வருகிறது. உதாரணத்துக்கு சொல்கிறேன் கண்ணியத்துக்குரிய அவர்களே, இப்போ ஆரம்பத்தில் ஒரு இமாம் தொழுகின்ற போது சூரத்துல் ஃபாத்திஹா போகிறோம் ஆமின்னு சொன்னால் நம்ம சத்தமாக ஆமின்னு சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்காக ஆரம்பத்தில் ஹனவி பள்ளிகளில் பைனெல்லாம் கட்டியிருக்கிறாங்க தௌஹீத்வாதிகள். ஆமின் சத்தம் போட்டுச்சுன்னா இமாம் வலல்லாலின்னு சொன்னது போகிறோம் ஆமின் சத்தம் போட்டுச்சுன்னா 500 பைனெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா சத்தமாக சொல்ல தேவையில்லை. ஏன் சத்தமாக சொல்ல தேவையில்லைடா? ரசூல்லா ஆமீன் சொன்னாங்கன்னு தான், ஆமீன் சொல்லுமாறு சொன்னாங்கன்னு ஹதீஸில் வருது. சத்தமாக சொல்லாங்களா மெதுவாக சொல்ல சொன்னாங்களான்னு வரல. சஹாபாக்கள் மூலமாக தான் சத்தமாக சொல்கிறது வந்திருக்குது. ஒருவர் சொல்கிறாரு, நான் 200 சஹாபாக்களை சந்தித்தேன், அவங்க 200 பேரும் வலல்லாலின் என்று சொன்னதுக்கு பிறகு ஆமீன்ட்டு சத்தம் போட்டு சொல்கிறவங்களா இருந்தாங்க. கண்ணியத்துக்குரிய சாருளே, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்களா? ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்ல சொன்னாங்க. சத்தமாக சொன்னாங்களா சொல்லுங்கன்னு சொல்லவும் இல்லை, மெதுவாக சொல்லுங்கன்னு சொல்லவும் இல்லை. 200 சஹாபாக்கள் சத்தம் போட்டு சொன்னாங்கன்னு வருது. எனவே நம்ம அதை எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் என்ன சொல்கிறோம்டா? ரசூலுல்லாஹ் ஆமீன் சொல்லுங்கன்னு சொன்னாங்க, சஹாபாக்கள் சத்தம் போட்டு சொன்னாங்கன்னு சொன்னாங்கடா. அப்போ சத்தம் போட்டு சொல்லுங்கள் என்பது தான் ரசூலுல்லாஹ்ட்டிருந்து அவங்க புரிஞ்சு கொண்டது. அதை நம்ம தெளிவாக எடுப்போம். ஒரு ஹதீஸை ரசூல்லா சொல்லி சஹாபாக்கள் நடைமுறைப்படுத்திருந்தாங்கடா, இப்போ ரசூல்லா இந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம தெளிவாக எடுப்போம். இந்த பிரச்சனையை வர்றதுக்கு காரணமாக இருந்தது சக்காத்து பிரச்சனை. வருடா வருடம் சக்காத்து கொடுக்கோன்ற ஹதீஸெல்லாம் லைஃப்னே வச்சுக்கணும், பிரச்சனை இல்லை. அலி ரலி அல்லாஹ் அன்ஹு அல்லது இப்னு அப்பாஸ் இல்லவங்க வருஷா வருஷம் சக்காத்து கொடுத்தாங்க. அலி ரலி அவங்க வருஷா வருஷம் சக்காத்து எடுத்தாங்கன்னு ஒரு செய்தி வருதுன்னு வைங்க. அலி ரலி அவங்களும் தனி மனிதர் கிடையாது, ஒரு கலீஃபா.
ஒரு சமுதாயத்தில் சக்காத்து கடமை இல்லாமல் எடுத்திருந்தா கட்டாயமாக எதிர்ப்பு வந்திருக்கும். வருஷா வருஷம் கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லாமல் அடி இல்லாமல் கட்டாயப்படுத்தி எடுத்திருந்தா என்ன, நீங்கள் வருஷா வருஷம் எடுக்கிறீங்க இப்படி ரசூலா சொல்லலையான்னு எதிர்த்திருப்பாங்க. அப்போ ஒரு மனிதர் செஞ்சார் என்று சொன்னாலும் ஒரு சமுதாயத்தில் செய்கின்ற போது அந்த சமுதாயத்திலே அங்கீகாரம் வருகிறது. நீங்கள் ஹதீஸ்கள் லைவ்னு சொல்லி சொன்னாலும் அழிகள் இல்லாமல் இப்படி நடைமுறைப்படுத்தின செய்தி ஆதாரமாக கிடைக்கிறா? நாங்கள் அந்த ஹதீஸுக்கு சக்காத்தை எப்படி நடைமுறைப்படுத்துதல் என்கிற வழிமுறைக்கு அழிகள் இல்லாமுடைய இந்த செயல்பாட்டை விளக்கமாக எடுத்துக்கொள்வோம். ஒரு சஹாபி பகிரங்கமாக ஒரு விஷயத்தை சொல்கிறார், எந்த சஹாபியும் அதுக்கு மாற்றுக்கருத்து சொல்லலை. ஒரு சஹாபி ஒரு பகிரங்கமாக ஒரு விஷயத்தை செய்கிறார், எந்த சஹாபாக்களும் அதுக்கு மாற்றுக்கருத்து சொல்லலைன்னு சொன்னால் அதை நான் ஒரு எங்களுடைய விளக்கத்துக்கு வலுவான ஆதாரமாக எடுத்துக்கிறோம். ஏன்னா ஒருவர் செய்கிறாரு, யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்போ இந்த மாதிரி சஹாபாக்களுடைய செயல்கள் நடைமுறைகளை குர்ஆன் ஹதீஸை தெளிவாக புரிந்து கொள்வதற்கான ஒரு ஆதாரமாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதுக்காக குர்ஆனுக்கு முரணாக ஒருவர் சொல்லியிருந்தாருன்னு சொல்லி சொன்னாலோ, ஹதீஸுக்கு முரணாக சொல்லியிருந்தாருன்னு சொல்லி சொன்னாலோ அந்த நேரத்தில் நம்ம குர்ஆன் ஹதீஸுக்கு முன்னுரிமை கொடுக்குற அதே நேரத்தில் சஹாபாக்களை கேவலப்படுத்த மாட்டோம். இப்படி சொல்லிட்டாரு, இவருக்கு அறிவில்லை அப்படின்னமாய் நம்ம சொல்ல மாட்டோம். அவருடைய இஜித்திகாதில் தவறு விட்டிருக்கிறாரு, அல்லது அவருக்கு இந்த ஹதீஸ் கிடைக்காம போயிருக்குது என்று அவருடைய மரியாதையில் அணுவளவும் குறையாமல் கருத்தை மட்டும் நம்ம ஏற்றுக்கொள்ளாமல் இருப்போம். இந்த ஒரு நிலைப்பாடு தான் ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழ் உலகத்தில் தௌஹீத் பிரச்சாரம் செய்யப்பட்ட இருந்துச்சு. இன்றைக்கு அவங்க சுயமான சில கருத்துக்களை உருவாக்கி கொண்டு அதற்கு சஹாபாக்களுடைய வார்த்தைகளும் செயல்பாடுகளும் முரணாக இருக்குங்கிற போது சஹாபாக்களை கேவலப்படுத்தி அவர்களை கொச்சைப்படுத்துகிற அதே நேரத்தில் அவங்களுடைய கருத்துக்களை தூக்கி பிடிக்கிறவர்களையும் தவறான நிலையிலே காட்டுவதற்கு முற்பட்டிருக்கிறாங்க. இந்த தவறான பிரச்சாரத்துக்கு எமது தமிழ் சமுதாயம் உட்பட்டு விடக்கூடாது. அதிலிருந்து அவர்களை பாதுகாக்கிறது நமக்கு கடமையாக இருக்கிறது. இந்த பொறுப்பை உணர்ந்து நாம் அனைவரும் செயல்பட வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌபிக் செய்வானாக. வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.